கேசவன் கோயில் அப்படியே லெப்ட் சைடு திருப்பி சொல்லுப்பா. ஓகே சார். அப்படியே கோபுரத்து பக்கம் திருப்பு. திருப்பு திருப்பு. எஸ், அந்த கோயில ட்ரில் பண்ணு. கோடி தெரியுமா சார்? சார் யாரும் வராங்க. தம்பி தம்பி யாரும் வாங்க. யாரும் வர்ற குத்த இந்த ஊர் இந்த ஊரை காப்பாத்தணும்னா கோயில கோயில தரங்க கோயில தரங்க. நம்ம ஊரை காப்பாத்தணும் வந்தா அந்த அணை கோவில் உடனே துறக்கணும். 70 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா லிங்கேஸ்வரன் கட்டின அந்த அணை கோவில நாம் உடனடியாக திறக்கணும். இது என்னுடைய உத்தரவு இல்ல, அந்த ராஜாவோட உத்தரவு. ராத்திரி கனவுல அவரே வந்து சொன்னதுதான் நான் இப்ப சொல்றேன். நினைச்சங்க கோயில் தொலை போட்டவன காட்டுமான் குத்தி சாகடிச்ச போதே நினைச்சங்க இந்த மாதிரி ஏதாவது நடக்கும்னு. என்ன எம்பி தம்பி நீங்க என்ன சொல்றீங்க? ஊருக்கு நல்லதுன்னா உடனே செஞ்சிட வேண்டியதானே. ஆமாங்க, திறந்துடலாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், ராஜா லிங்கேஸ்வரன் கட்டின அந்த கோயில நம்ம கையால திறக்க கூடாது. இது என் அப்பா செஞ்ச சத்தியம். கோயில திறக்க அந்த ராஜாவோட வாரிச நாம கூட்டிட்டு வரணும். ஐயா, அந்த ராஜாவோட ஒரே பிள்ளையும் இறந்துட்டாருன்னு கேள்விப்பட்டோம் ஐயா. ராஜாவோட பேரன் ஒருத்தர் இருக்கார். அவர் எந்த ஊர்ல இருக்காரோ, அவர் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்போம். நண்பா 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 வான் திறக்கல்லாமா? ஓ நண்பா.
காதல் பெண்ணும் ரசிக்கத்தானே கிண்ணம் ருசிக்கத்தானே ரெண்டும் அளவு தாண்டி செல்லாதே உன் எல்லை அறிந்து கொண்டால் தொல்லை உனக்கு இல்லை நீனே தண்ணீரை தாண்டி துள்ளாதே உன்னோடு செல்வம் எல்லாம் சேர்த்துக்கோ கொண்டாட நண்பம் வேணும் பார்த்துக்கோ ஹே முன்னோர்கள் சொன்னால் சொன்னால் ஏத்துக்கோ வேலைக்கு ஆகாது என்றால் மாத்திக்கோ ஓ நண்பா 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 கலக்கலாமா மண்ணில் இன்பம் இயற்கைதானே துன்பம் செயற்கைதானே முள்ளில் நீமெத்தை தைத்து தூங்காதே முன்பு இன்பம் கொடுத்ததெல்லாம் பின்னால் துன்பம் தரும் கண்ணாணி கட்டுப்பாடு தாண்டாதே இதயம் பெரிதாக வாழ்ந்து பார் இன்பம் பெரிதாகி தீருமே உன்னை எல்லாருக்கும் தந்து பார் உலகம் உனதாகி நண்பா 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 வான் திறக்கலாமா ஆசை இருந்தால் நண்பா சொர்க்கம் திறக்கும் நண்பா நாம் அத்தனைக்கும் ஆசைப்பட்டு முத்தெடுப்போம் நண்பா பானம் வலது கையில் பூமி இடது கையில் வாழ்வே நமது பையில் ஓ நண்பா நண்பா நண்பவா கலக்கலாமா ஐயா உலகளந்த பெருமானே என்ன நண்பா அது எப்படிப்பா ஜெயிலுக்குள்ள கூட இவ்வளவு சந்தோஷமா கனவு காண்ற இனி எந்த நாடுகளாம் போய் சுத்திட்டு வந்த பிரேசில் லண்டன் பிலிப்பைன்ஸ் நார்வே அந்த வெளிநாடுகளா நாங்க வரல இல்ல ஜெயிலுக்கு நான் மட்டும் கூட கூட்டு வருவேன் ஜெர்மனா தனியா போயிட்டு வந்துருவேன் அது எப்படிப்பா ஒரு வாரத்துல உலகத்தையே சுத்தி வந்துடுற டேய் அவர் உன்ன மாதிரி கழிச்சா நினைச்சியா ராயல் பிளட் ராஜா லிங்கேஸ்வரனுடைய பேர அந்த ஆள் பேர் எடுக்காதுன்னு எத்தனை சொல்றது சாரிப்பா வாய் பிளாபர் ஆயிடுச்சு அதை விடுப்பா ட்ரீம்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ற லைவ்ல அமெரிக்கா லண்டன் எல்லாம் பாக்கணும்னு ஆசை இல்ல உனக்கு ஆசை இருக்கு குண்டா அது டப்பு இல்ல அதுக்குதான் பெருசா செட்டில் ஆகலாங்கிறேன் நீ தான் கேட்கவே மாட்டேங்கிற யாரு உங்களை வச்சுனா திருட போற வீட்டுல யாரும் இல்லையா பாருங்கடா காலிங் பெல் அடிச்சு பாக்குறானுங்க இந்த லட்சணத்துல உங்களை வச்சு பெருசா அடிக்கணுமா பேசாம பாலிடிக்ஸ்ல இறங்கிடலாம்பா எப்பா ஒரு கவுன்சிலர் ஆனா கூட கனடால போய் செட்டில் இல்லாம்பா டேய் தனி டேக்ஸா அதுல உனக்கு கஞ்சதனம் ஆவறது ஆவராரு ஒரு கவர்னர் ஒரு பி எம் ஒரு ஹெலிகாப்டர்ல சுத்த விட மாட்டியே ஆமா மகாலட்சுமி இங்க பாருப்பா புள்ளியாரி கூலிங் கிளாஸ் போட்டு வந்துருது ஓ மறுபடியும் வந்துட்டானுங்களா குட் மார்னிங் இவனுக்கு மேல எஃப்ஐஆர் போட்டாச்சா போடல சார் இது போடலையா ஏண்டா போடல என்ன மேட்டர் வந்து வரல சார் ஓ யாருகிட்ட மேட்டர் எதிர்பார்க்கற இந்த கும்பலை பத்தி உனக்கு தெரியாதா ஏ இவங்க அடிக்கிறதுல நமக்கு பங்கு தரவும் மாட்டானுங்க இவங்களை வெளியில எடுக்கிறதுக்கு யாரும் வரவும் மாட்டானுங்க ஏன் சார் நீங்க தான் சும்மா வெளியிடுங்க சும்மாவா சும்மான்ற வார்த்தை என் வாழ்க்கையிலே கிடையாது அப்ப சம்பளம் மட்டும் சும்மா வாங்குறீங்க இந்த லத்தியம் மவுத்து வழியா குத்துனா பேக் வழியா வந்துடும் ஓ மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்களா எங்க எடுத்துக்காட்டுங்க மேஜிக் இல்லடா ரியலா விட்டா உன் லைஃப் ட்ராஜடி ஆயிடும் கல்யாணமே பண்ண முடியாது எஃப்ஐஆர் போடுறா சரி சரி போ போ என்ன சார் எஃப்ஐஆர் சார் யாரு என் பேரு லக்ஷ்மி சார் லக்ஷ்மியா வலது கால வச்சு உள்ளவம்மா லக்ஷ்மி எப்படி அலையறான் பாத்தியாப்பா யார்பா இது புலி போட்டு விலகின பூஜை சாமா மாதிரி பளிச்சுன்னு என்னமா வேணும் வெயில் எடுக்கணும் சார் வெயிலா யாருக்குமா லக்ஷ்மி என்ன தெரியா சார்
நீ எவ்வளவு பெரிய நடிகன் ஊர் போற தெரியுண்டா, எங்கிட்ட நடிச்சு காமிக்காத. இந்த பாருங்க, லக்ஷ்மி இல்லாம இங்க எதுவுமே நடக்காதுமா. நான் இல்லாமலா? நீ இல்லாம இல்லம்மா, லக்ஷ்மி லக்ஷ்மி. பத்தாதுமா. என்னப்பா எக்ஸாம்ல பிட் அடிக்கிற பொண்ணு மாதிரி எங்கெங்க இருந்து எடுக்கிறா? 10,000. ஓகேமா. லிங்கா மட்டும் ரிலீஸ் பண்ண. லிங்கா தனியா வரமாட்டா, பண்ணா எல்லாரும் ரிலீஸ். நண்பேன் எல்லாரையும் ரிலீஸ் பண்ணா லக்ஷ்மி, இன்னும் கொஞ்சம் லக்ஷ்மி வேணுமா? யோவா ஆமாடா டாவா, உனக்கு என்ன மரியாதை? நாங்க அடிச்சதோட அதிகமா அடிக்கிறியே, நீ எப்ப போட்டுக்கோடா, நாங்க வரமாட்டோம்டா. செவ்வாய்க்கிழமை வந்த லட்சுமி விட மாட்டேன், மிச்சத்தை அப்புறமா வாங்கிக்கிறேன்னு எல்லாரையும் கூட்டிட்டு போ. டேய் ஓபன் தி செல். இன்ன ஒரு அடக்கமான பொண்ணு சாத்விகம் பா, குடிப்போம். டேய் போங்கடா. விஷன்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மேடம். ஆடியோ ஓகே மேடம், உள்ள வாங்க. ஐயோ மீடியா மூஞ்ச முடிக்கு பா. ஷூட்டுக்கு ரெடி பண்ணிக்க. லைக் பண்ணி வா. ரெடி மேடம். ஓகே. ரோல் கேமரா ரோலிங். வணக்கம், நீங்க இப்ப பார்த்த ஃபுட்டேஜ் சிவராஜ் நகர் F23A போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. இந்த இன்ஸ்பெக்டர் யோ திரும்பியா? ஐயோ ராஜவர்மன், ராஜவர்மன் அவர்கள் FIR போடாம கட்டுக்கட்ட பணம் வாங்கினத நீங்க இப்ப கிளியரா பாத்தீங்க. இதுதான் நம்ம நாட்டுல நடக்கிற நடந்துட்டு இருக்கிற மிகப்பெரிய திருட்டு. எல்லா திருட்டுக்கும் ஆரம்பம் இந்த திருட்டு தான். கேமராமேன் தேவராஜுடன் லக்ஷ்மி ஃப்ரம் பப்ளிக் டிவி. மாமூல் வாங்கறதுக்கு கத்து கொடுத்ததே இவருக்கு தான். ஒரு குழந்தை மாதிரிப்பா. செவ்வாய்க்கிழமை கூட பாக்க மாட்டோமா, பணத்தை திருப்பி கொடுத்துடுறமா. ஆறு நோட்டு குறையுத. ஆறு நோட்டு குறையுத. என்ன எடுத்து ஃபுட்டேஜ்மா? பப்ளிக் கேளுங்க. பப்ளிக்கா? பப்ளிக்ல ஓதாதான குடுப்பாங்க. பப்ளிக் டிவி. எனது சோலூர் கோவில நான் தொடக்கணுமா? என்ன விளையாடுறீங்களா? 70 வருஷமா பூட்டி வச்ச கோயில்னா கதவு கொஞ்சம் டைட்டா தான் இருக்கும். அது நாலு கார்பெண்டர் கூட போய் திறந்துக்குமா, அதை விட்டு இவரை போய் கூப்பிடுற. ஐயே என்ன ஜோக்கா? ஜோக்கா இருந்தா சரி, வீக்கா இருந்தா விட்டுரு. ஒரு வாரமா உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளவு பேர் எத்தனை ஊர்ல தேடிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? பெரிய ஆளுனா அப்படிதாமா? ஆமா ஆமா. நீங்க எப்படி நடிச்சீங்க? நான் ரியாலிட்டி ஷோ பண்றவ. ராஜாவோட பேரனை பேலஸ் பேலஸா தேடாம அவர் பிறந்த இடம் வளர்ந்த இடம் எல்லாம் தேடினேன். கடைசியில இப்படி திருட்டு பசங்க மத்தியில இருப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. யோ, உன் தாத்தா எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா? ஆனா நீ இப்படி திருடனா இருக்க. ஆமா நான் திருடனா. ஏம்பா நான் கேள்விப்பட்டிருக்கேன், எங்க தாத்தா ஊருக்கு அதை செஞ்சாரு, இதை செஞ்சாரு, கோயில் கட்டாரு, கொலை விட்டாரு. எனக்கு என்ன செஞ்சாரு? எங்க அப்பாவுக்கு என்ன செஞ்சாரு? ஒரு ஓட்டு வீடு கூட வைக்கிற கடைசி வரைக்கும் ஒரு வாத்தியார இருந்து செத்து போயிட்டாரு. எங்க அப்பா அம்மா சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? நினைச்சாலே உடம்புல எரியுது. என் தாத்தா நல்லா வாழ்ந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஜெல்சா பண்ணிட்டு நிஜத்துல சத்து போயிட்டான். நான் கனவுல வாழ்ந்துட்டு இருக்கேன். எத்தனை நாள் அந்த பேலஸ் வாசல போய் நின்று தெரியுமா? உள்ள கூட விடல. எல்லாத்தையும் அழிச்சிட்டு பேர் மட்டும் விட்டுட்டு போயிட்டான். லிங்கேஸ்வரன் சொல்லி அதையும் தூக்கி எறிஞ்சிருப்ப. சரி தழ பேராச்சு கட் பண்ணி லிங்கான்னு வச்சுக்கிட்டேன். பாத்துக்கிட்டேன். உங்க தாத்தா பேர்ல உனக்கு மரியாதை இல்ல. எங்க ஊருக்கு வந்து பாரு, அவருக்கு எவ்வளவு மரியாதைன்னு தெரியும். பணம் இருந்தா பேரு மரியாதை எல்லாம் தானா வரும். அதான் உங்களுக்கு ஒரு கஷ்டம் தான், வருத்தனும் வரமாட்டா. புராணத்துல கர்ணன்ல இருந்த நிஜத்துல என்ன கிருஷ்ணன் வரைக்கும் அதான் நிஜம். உனக்கு வேண்டியது பணம் தானே, அதுக்கு தானே திருடுறேன். எவ்வளவு வேணும் சொல்லு, கொடுக்கறேன். ஹலோ, என்ன பணம்? பணம்னா அப்படியே பல்ல கிழிச்சிருவா நினைச்சா நீ? பணம் ஆமே பணம். சரி எவ்வளவு கொடுப்ப? அடச்சி, இந்த பாரு கண்ணு, நான் எந்த வேலையா இருந்தாலும் என் மனசுக்கு பிடிச்சாதான் செய்வேன். அந்த வேலையில என்னுடைய உழைப்பு இருந்தாதான் காசையா வாங்குவேன். திருடுறதுக்கு என்ன உழைப்பு வேண்டி இருக்கு? கண்ணு கண்ணு காது மூக்கு வாய் இதையோ கை காலு மூளை எல்லா அங்கங்களும் கூட்டா சேர்ந்து உழைக்கிற ஒரே தொழில் திருட்டு தொழில். எந்த தொழில் செஞ்சாலும் தூங்கலாம், ஆனா தூங்காம செய்யற ஒரே தொழில் இந்த தொழில். அது உங்களுக்கு புரியாதுப்பா? அப்ப பறக்கா. எஸ் எஸ் முடியலையாப்பா, இன்னும் 8 பாயிண்ட்ல சொல்லிடுவாடா. லிங்க ப்ளீஸ். அப்பா பாதி சாப்பாடுல கிளப்பி விட்ட. கையில வேற டப்பு இல்ல. நம்ம ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சல இல்ல. ஒன் மினிட்.
எனிவே தேங்க்யூ வெரி மச். எதுக்கு எங்களை வெளியே கொண்டு வந்ததுக்கு? கேன் ஐ ஹக் யூ? ஓ சோ ஸ்வீட் ஆஃப் யூ, தேங்க்யூ வெரி மச். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரே ஒரு தடவை எங்க ஊருக்கு வந்துட்டு போறியா ப்ளீஸ்? அவர் ஒரு தடவை தான் சொல்லுவாரு, புரிஞ்சுக்கணும். சும்மா இன்சூரன்ஸ் போற போன மாதிரி நச்சரிக்க கூடாது. வேலை முடிஞ்சுச்சாப்பா. பரகாஸ் இவர் எப்படி ஊருக்கு கூட்டிட்டு போறது? ஐயோ செயின். எட்டாயிரம் ரூபாய் தரான். யார் தரான்? நான் தரான். தரேன் சொல்லியா? ஏம்பா லிங்கா, இந்த சேடு கொஞ்சம் தமிழ் சொல்லி கூடம்பா. சொல்லி கொடுத்தா வந்துருமா? வேலைய பேசுப்பா. செட்டு, எட்டாயிரம் நாலு நாள் கூட பத்தாது செட்டு. மாடர்ன் பொண்ணுங்க கிட்ட அடிச்சா அப்படித்தான். மாடர்ன் பொண்ணுன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்கதான் லைட்டா போடுவாங்க ஸ்டைலு. என்ன பண்றது சேடு, நாங்களும் வெயிட் அடிக்கணும் தான் பாக்குறோம். ஆனா நகை போட்ட போம்பளைங்க தேங்காய் பத்தவங்க கூட கடைக்கு வர மாட்டாங்களே. ஏன் சேடு, உன் பொண்டாட்டி நிறைய நகை போடுமா? போடும், நிறைய போடும். ஆனா எல்லாம் கவரிங். மாட்டிக்கிறாங்க. இத பார், ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 நாளைக்கு லலிதா ஜுவல்லரியோட எக்ஸிபிஷன் கம் சேல்ஸ் நடக்க போகுது. அதுல அதான் அந்த ஒரு நெக்லஸ் அடிச்சா போகுது, 1.5 கோடி ரூபாய் தரான். ஒரு நெக்லஸ் 1.5 கோடியா? அது சாதாரண கோல்ட் நெக்லஸ் இல்ல, மரகத கல் பதிச்ச நெக்லஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணு சேடு, அதை எப்படி அடிக்கலாம் ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, மரகதானா ரொம்ப காஸ்ட்லியா? ஆமாப்பா, அதுவும் இல்லாம அந்த நெக்லஸே ஆன்டிக் பீஸ் பா. ஆன்டி எல்லாம் அவருக்கு பிடிக்காதியா? லிங்கா, எனக்கு தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுகளுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பா. கம் டு சர்மா. எஸ் மை லார்ட். டுமாரோ லிங்கா கமிங் வித் தட் 1.5 கோடி ஆன்டிக் பீஸ். லிங்கா, அது அடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. வாழ்க்கையில எதுவும் ஈஸி இல்ல, முயற்சி பண்ணா எதுவும் கஷ்டம் இல்ல. கம் ஆன் பாய்ஸ். பரகாஸ் என்ன வேலை செய்யறாரு? அவர் எலிமெண்டரி ஸ்கூல் நடத்துறாரு. இது கண்டிப்பா உங்க டிவில வரும்ல? இது மட்டும் இல்ல, ஐடியா இருந்து கூட வருவாங்க உங்க வீட்டுக்கு. சொல்லுங்க, அவங்க பசங்களையும் உங்க ஹஸ்பண்ட் பேர் என்ன மேடம்? அமானிக் பாஷா. இஸ் இட் ராஜா? யா 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 யா. மேடம் மேடம், இந்த ப்ரோகிராம் நைட்ல போட சொல்லுங்க, பகல்ல நான் ரொம்ப பிஸியா இருப்பேன். ஓகேமா, தேங்க் யூ மேடம். மாட்டானுங்க. சிசிடிவி கேமரால மேல இருக்கு, நம்பர் நோட் பண்ணிக்கோ. கையெல்லாம் பத பத பத, நான் அதை அப்படியே பருதா போட்டு அள்ளிட்டேன். அதை தொடாதீங்க, தொட்டா அலார் அடிக்கும். அலார். ஹலோ ஜென்டில்மேன், யூ வாண்ட் திஸ் ஜுவல்லரி? வாட்ஸ் தி பிரைஸ்? 3 கரோட்ஸ். ஒன்ற கொடுங்க சொன்ன அந்த செட். நோ 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 நோ, இது உதயபூர் மகாராணி போட்டது ஆன்டிக் பீஸ். ஐயோ, எனக்கு இன்னொருத்தர் போட்டதெல்லாம் நான் ஃப்ரெஷா வாங்கி கொடுங்க. நாங்க வேற சார், நிறைய மாடல்ஸ் இருக்கு பாருங்க சார். பாக்குறோம் சார். சொன்னதுல ஞாபகம் இருக்கல? எஸ் பாஸ். நல்லா ஞாபகம் இருக்குப்பா. பரகாஸ். ஓகே யா. வெல்கம் சார். தேங்க் யூ. ஓபி வந்து எல்லாம் கரெக்டா ரெக்கார்ட் பண்ணிக்க. ஓகே ஓகே. இங்க கேமரா தெரியுதா? தெரியல. ஓகே, கேர்ஃபுல். பை. யா யா. என்ன கபோர்டில் கோலம் போட்டுட்டு இருக்காரு? Taste this chocolate. You tell madam, this. Madam, என்ன மா? என்னோட ப்ரோக்ராம் டிவில என்னைக்கு வரும்? சண்டே ஈவினிங். Thank you madam. எங்க? இங்க யாரை தேடுறீங்க ராணி? உன்னதா? உன் கைவரிசையை காட்டி இங்க எதுவும் அடிக்க முடியாது ராஜா. நான் ஒரு காரியத்தில் இறங்குனா முடிக்காம விட மாட்டேன், முடியாதுன்னா இறங்க மாட்டேன். நானும் அப்படிதான், உன்னை மாட்டி விடாம இங்க இருந்து போக மாட்டேன். Better luck next time. ஆமா, உங்க வைஃப் எங்க ராஜா? அவங்க உள்ள ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க ராணி. ஏய்,
சும்மா முக்கின் இருக்காத, அப்புறம் டெலிவரி ஆயிட்ட போகுது. சார் டீ. யோ, இப்பதானே குடிச்சேன். இல்ல, இது ஸ்பெஷல் டீ, சாப்பிட்டு பாருங்க. ஆமா, நீ யாரு புதுசா இருக்க? அவனுக்கு வயிறுல தயிர் கிடையாதுன்னு என்ன டியூட்டி மாத்திட்டு போயிட்டான் சார். Ladies and gentlemen, the time is up today. Please visit us tomorrow. சார் வாங்க சார், டைம் ஓவர் ஆயிடுச்சு சார். கோச்சிங் டைம் முடிஞ்சது, கிளம்புங்க. வாங்க சார், வந்துருங்க சார். சார் கிளம்புங்க சார், வாங்க. செக்யூரிட்டி திருட்டு பையன். காதுல போயிடும். இந்த பக்கம் ஏதோ ஒரு சத்தம் வந்தது, என்னன்னு போய் பாரு. சரிங்க சார். கதவை திறந்தா மூட மாட்டாங்க. இவங்களுக்கு இதே வேலையாகி போச்சு. புதுசா வேலைக்கு சேர்த்தாலே வேலை செய்யறதுக்காக வர்றாங்க, பொண்ணுகளை சைட் அடிக்கிறதுனே வர்றாங்க. ஓனர் ஒழுங்கான வேலை, சும்மா கண்டன களியவெல்லாம் வேலைக்கு சேர்த்தாலே இதுதான். கொஞ்சம் மாதிரி யோசிக்கணும். எல்லாரையும் எடுத்த உடனே வேலைக்கு சேர்த்துட்டு இன்டர்வியூ பண்ணாம போயிட்டானே. இப்ப இந்த ரூம்ல தனியா என்னைய படுறது? சீனோ ஐயா, என்னையா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரிய கோட்ல வச்சிருக்க? இத படி, நான் சொந்த இடத்துல மார்க் போடு. மார்க் நம்ம பில்டிங்க கட்டி போறோம், சின்னதா போடணும். ஏன் இடிக்கிற தலைநில? இது என்ன கார்பரேஷன் பார்க்க? மார்க் அர்த்தம் சரியாயிடும் சார். இருக்குப்பா. டேய், மஞ்சா பைய காமிச்சு மாட்டி விட்டுறா, அது உள்ள வைடா. யோ, செம்ம இன்டெலிஜென்டியா நீ. ஆ சொல்டா. ஏம்மா, பிளே பேக் போட்டாச்சு, ஆனாலும் ரெக்கார்ட் ஆகுமா? ஒரு நிமிஷம், நீங்க இந்த சிசிடிவி கேமரால பிளே பேக் பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ லைவ் ரெக்கார்ட் ஆகும். கண்டிப்பா கண்டிப்பா. ஐயோ, அப்ப நீ மாட்டிப்பியே. அதை விட, அதை வேற மாதிரி சமாளிச்சுக்கிறேன். ஆமா, இதெல்லாம் நீ யார்கிட்ட கேட்டு சொல்லிட்டு இருக்க? அது நம்ம ஒரு வாழ்க்கையிட பேசுறதுக்கு, அது ரொம்ப முக்கியம். இப்போ இடியா டிராஸ்க் வேடா போதும். என்ன வாய் ஓவரா பிளாபர் ஆகுது? பார்ட்டி எங்கன்னா மாட்டிக்கிச்சோ. என்னையா, நீதானே சொன்ன சிசிடிவில பிளே பேக்ல ரெக்கார்ட் ஆகும்னு? ஆமா, கேமரால வெளியே இருக்குல்ல, அதுக்கு தான் கேட்டியா? ஆமா. ஓட்டு போவீங்களா? உங்க திருட்டுல என்னைய மாட்டி விட்டீங்களோ.
நமக்கெல்லாம் கொடுக்காம ஒத்தையில திங்கிறாரு பாரு. யோ, வசந்த் கிட்ட வாங்கின பலூன் இங்க மாட்டி வச்சு எதைய விளையாடிட்டு இருக்க? ஏன் சொல்ல வச்சு என்ன பண்ற? எல்லாமே கட்டதன இருக்கு. அப்புறம் எங்க சவுண்ட் வருது? யோ எல்லாம் கம் ஃபாஸ்ட், கோ 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 ஃபாஸ்ட். என்ன நீ வேலை எடுத்து தூங்கிட்டு இருக்க? சாரி சார். கில்லாடி கெல்த்தி மீன் பாடி இப்படி மாட்டிக்க போற? மாட்டிக்க போறோம் சொல்லு. கோ கோ, செக்யூரிட்டி செக் பண்றாங்களா பாருங்க, சீக்கிரம் போங்க. சிவா சார், வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? எதுக்கு அலாரம் சவுண்ட் கேக்குது? தெரியலையே சார். சார், எவ்ரிதிங் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஜோன்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கு சார். வள்ளியன ரொம்ப பயமா? அது மட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். ஜீ, தட்டியோ? ஐ திங்க் ஷார்ட் சர்க்யூட் இருக்குமா சார்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இங்க எங்க மாமா தான் சீப் எலக்ட்ரீஷியன். ஒருவேளை சுண்டலி பிரச்சனையா இருக்குமோ? அதான் எந்த பிரச்சனை இல்லன்னு பெருச்சாலே சொல்லிச்சையா? நீ அலாரம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணு, இல்லனா மேனேஜர் வந்து லபோ இவன் கத்துவான். டு இட் ஃபாஸ்ட். போச்சா? ஆ, போச்சு போச்சு. ஹலோ. எஸ் சார், அட்டெண்ட் தி கால். சாரி ஃபார் தி இன்கன்வீனியன். யா, டெல் மீ சார். பொறுப்பு இல்லாம தூங்குனா இப்படிதான்யா? ஹோ, ரெண்டு பேர் செல் செக் பண்ண தூங்கு முச்சு. ஹலோ, முதல்ல ரீவைண்ட் பண்ணி அலாரம் சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாரு. அதுக்கு தான் சார் இந்த மவுஸ காணோம் தேடிட்டு இருக்கேன். எங்கயா வச்சா? சார், இந்த டேபிள் மேல தான் சார் வச்சேன். டேபிள்ல வச்சா பரதா போகும். தூங்கிட்டு தான் இப்படிதான்யா? செக் ஃபாஸ்ட் சார். மறுபடியும் எங்கயா போற? யாருமே இல்ல, மறுபடியும் எங்க இருந்தியா சவுண்ட் வருது? தெரியல சார். நீ கன்ஃபியூஸ்டா இருக்கியா? அர்ஜென்ட்டா அதை பர்மனன்ட் ஆஃப் பண்ணுங்க. என்னடா இது திடீர்னு ஹேங் ஆயிடுச்சு. ஒரே மேஜிக்கா இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. சார், சர்க்கியூட் சொன்னா குண்டா இல்லன்றான். அதான் சார், எந்த தப்பு நாளும் சிசிடிவில கிளியரா தெரிஞ்சிருச்சு. வரமாட்டேங்குதே. சரி, மாண்ட செக் பண்ண சொன்னேன், பண்ணியா இல்லையா? சார், இந்த மவுஸ் காணோம்னு சொன்னீங்களே, அத தேடி கண்டுபிடிச்சிட்டேன் சார். வெரி குட், சூப்பர். இந்தாங்க சார். சீக்கிரம் ஈவென்ட் பண்ணி பாருங்க. எங்க இருந்து சவுண்ட் வருது பாருங்க. சார், அடிக்கடி ஈவென்ட்
சொல்லுப்பா. இப்ப ஆல் ஃப்ளோர்ஸ் ஃபயர். ஓகேப்பா. நம்ம பிளான் பண்ண மாதிரி கீழே போயிட்டு இருக்கேன்.
மணி அடிச்சு பூஜை பண்ணிட்டு எடுத்துட்டு போயிருக்கானுங்க பாதி கொள்ளாடிக்கிறியா? இது உனக்கு நியாயமாகுதா? விக்கிற விலைதான்பா 3 கோடி. வெளியில யார் வாங்கினாலும் 2 கோடி தான் கொடுப்பாங்க. சீட்டுக்கு காப்பாங்க வேணாமா? சரி சரி, பணம் தேடு. நாளை காலையில 11 மணிக்கு வா. எனக்கு தெரியும் போயிட்டு Take this chocolate. You take this. ஏய் இடுப்பு பிடிக்கிறேன். திருட்டு பையன்.
நீதானே மெரிஞ்சா பொனித்த கேசோலினா, நீதானே பொனித்த கேசோலினா. தூங்கி கிடந்தே நீ காதல கொடுத்த நாவானில் அம்படிச்சு மீன் பிடிச்சே அம்படிச்சு மான் பிடிச்சே என்னோட கண்ணோட அம்பால தேனே உள்ள குடிச்சே. அதனத்தில வச்சு நான் ஒன்ன தொடர்ந்து பார்த்தேனே யாரும் என்ன இதுவரை சில பிடிச்சதில்லையே. ஸ்டார்ட் பண்ணு அண்ணா. தலைவா பெங்கா. ஹாய் ஏப்பா இங்க கொஞ்சம் பாருப்பா பெங்கா. என்னடா இத்தனை வருஷமா ஒன்னாவே இருந்தோம். எங்க ஆர்மில இருந்தோமா? செயினா எடுத்துட்டு ஜெயில இருந்தோம். பங்கு வேணும்னா பழிச்சுன்னு கேளுங்கடா. என்ன பங்கு? அது வர ஒன்றையில ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் குத்தனா நாங்களும் லைஃப்ல செட்டில் ஆயிடும்பா. மிச்சம் அது நீ வச்சுக்கப்பா. ஆல் ஆர் ஈக்குவல். ஏன்பா ஆளுக்கு 30 லட்சமா? இல்லப்பா சேம் பிளட் உங்க தாத்தா மாதிரி சொல்ல வர. எனக்கு கெட்ட கோபம். சரி என்னப்பா ஒயின் ஷாப்ல அப்பா பார்த்தா மாதிரி சொல்லிட்டு மானத்தை என்ன கூட பிடிச்சிட்டு போங்க. பொருள் எங்கேயே வச்சிருக்கோம் சார். ஏன்பா என்னப்பா போலீஸ் போலீஸ் பிடிச்சா சார் 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 என்ன சேட்டு பொண்டாட்டி அழுகுது. நாங்க அழுகுறது உங்க கண்ணுக்கு தெரியல. சேட்டு பொண்டாட்டி அழுகுது மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுது. இப்ப தாட்டி நூறுனா நெக்லஸ் அடிச்சிட்டியா? நீ வேற நான் தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். நெக்லஸ் பத்தி கேக்குறேன் சேட்டு. உங்களை போலீஸ்ல போட்டு கொடுத்துடாம்பா. நகைக்கு மேல ஒரு 50 ரூபா போட்டு கொடுறான்னா அரை நாள் பேசுவான். நம்மள எவ்வளவு ஈஸியா போட்டு கொடுத்துருவா பத்தியா? போலீஸ் ஒரு குரூப் உங்களை தேடிட்டு இருக்கு. மாட்டீங்க உங்களை பிரிச்சு மேய்ஞ்சுவானுங்க. ஊரை விட்டு எங்கன்னா ஓடி போயிடுங்க. அடி வாங்க முடியாது. இந்த உடம்பு தாங்காது. வர்டா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. எது தெரியாது போலீஸ் புடிச்சா கூட கேஸ் கிடையாது. நீ பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். உன்னை பார்த்தாலே தெரியுது பைத்தியம் பிடிச்ச குரங்குன்னு. நமக்கு வெளியூர்ல யாருமே தெரியாது. உள்ளூர்ல மட்டும் யார தெரியும்?
ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. பிரெயினுக்குள்ள ட்ரெயின் விட்டாரு. பிரகாஷ் யா, நாங்களும் ரொம்ப யோசனை பண்ணோம். என்ன போறது? சோலையூர். சோலையூர் வரதான் முடிவு பண்ணிட்டோம். என்னப்பா? சிலகனூர் தான் கேன்சல் பண்ணிட்டோமே, அங்கதான் போய் ஆகணும். இப்ப மட்டும் உன் மனசுக்கு பிடிச்சிருச்சா? இல்லன்னா புடிச்சிருவாங்களே. புடிச்சதுனால தானே வரோம்னு சொல்றோம். கேள்வி கேட்டு சாவடிக்காதமா, தயவு செஞ்சு ஊருக்கு கொண்டு போமா. நீங்கள வரீங்களா? ராஜாமா மந்திரங்க இல்லாம மூவ் பண்ண மாட்டோம். மிச்சம் ரெண்டு பேரும் எங்க? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க. ஊரை விட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அந்த சேட்டை மாட்டி விட்டதே நான் தான். You black sheep. சேட்டை செஞ்ச தப்புக்கு அம்மா மாட்டிக்கிட்டான். நீங்க செஞ்ச தப்புக்கு இனிமே மாட்ட போறீங்க. எதுக்குமா எங்க மேல உங்களுக்கு இவ்வளவு வெறி? வெறி இல்ல மேன், பிளான். சோலையூருக்கு ராஜாவோட வாரிசை கூட்டிட்டு போறதுக்கு நான் போட்ட பிளான். ஐய, இது பொம்பளையே இல்லப்பா, நம்ம வேற ஒரு பொம்பளை. பிரகாஷ், உனக்கு தெரியாதா எது நான் பொம்பளைங்கிறது? ஏய், நான் மேல கை வைக்கிறேன். வெல், அட்டாக் பண்ணலாம் நினைக்காத, அது ஹை வோல்டேஜ், அப்புறம் புஷ் ஆயிடுவே. நோட்டீஸ், நோட்டீஸ், 2 நோ 2 2 ஃபீட் கேப். கேப் இல்லாம கபோர்ட்ல இருக்கும்போது அது சிச்சுவேஷன். நீ வந்து மாட்டிக்கிட்ட? இதோ சிச்சுவேஷன் தான், நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க. எப்படி? போலீஸ்க்கு போன் பண்ணிருக்கேன், ஒரு half an hour ல வந்துருவாங்க. ஐயோ, பெண்ட் எடுத்துருவாங்கப்பா. தாங்காதுப்பா. அப்ப மரியாதையா சோலையூருக்கு வரியா? தயவு செஞ்சு ஒத்துக்குப்பா. சரின்னு சொல்லுப்பா. சரி. இது கொஞ்சம் ஓவரா தெரியல. நீ வேணா வேணா கூட ஜனங்க விட மாட்டாங்க போல. இல்ல, ஊரே சேர்ந்து மரியாதை கொடுக்குதே, அத சொல்ல. என்னப்பா அந்த ஊர்ல நமக்கு பூவெல்லாம் தூய் மரியாதை குடுக்குறாங்க? ஏய், நமக்கு இல்லடா லீடுக்கு. ஊர்ல இருக்க மொத்த ஆயங்களும் வந்து நிக்குது. தாத்தா சம ஜெல்சா பார்ட்டி போல. ஆமா, இருந்த சொத்துல ஊருக்குள்ள அரிச்சு போட்டு நம்மள நடு ரோட்ட நடத்த வச்சுட்டா. சும்மா வாப்பானு. ஆனா எங்க நடந்தாலும் ஸ்டைலா தான் நடக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏத்து. வணக்கம். வணக்கம். ஐயோ ஐயோ ஐயோ, நீங்க இங்க வந்ததுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவர் எங்க ஊர் தான் எம்பி. லாஸ்ட் எலெக்ஷன்ல நிறைய ஓட்ல ஜெயிச்சிருக்காரு. ஆனா உன் ஓட்டு தான் எனக்கு விடல. இந்த போட்டோ கார்டு போலீஸ் புடிச்சா காட்டலாம். ராஜா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நமஸ்காரம். வரங்க. செக். ஐயா வணக்கம். வணக்கம். நான் ஒரு புலவன். ஓ, மன்னர்களை பாடி பரிசு பெறுவது எமது குலத்தொழில். இன்று உங்களை புகழ்ந்து பாட வேண்டும். பல ஜெனரேஷனா பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு. பிச்சை என்பது கேட்டு பெறுவது, அதில் தப்பில்லை. திருடுவதுதான் தப்பு என்பது என் முன்னோர் வழி. எப்படி நம்ம மேட்டர் அவனுக்கு தெரியும்? புரியலையா? நீங்க பாடுங்க. பாடினா காசு கொடுக்கணும் இருக்கா? அவர் கேட்க மாட்டார். என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவன் என்னும் முன்னே பொன் கொடுப்பான், பொருள் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவையும் குறைவென்றால் எங்கள் மன்னன் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான். தூக்கி போட்டு மிதிய புலவன் கிழவன் கொதண்டோ. என் தங்க பிரேஸ்லெட் கார்ல பறந்துட்டேன், அது கொண்டா. ஐயா, இன்னொரு பாட்டு புகழ்ந்து பாடவா? இன்னொரு பாட்டு பாடுறா. பாடுங்க. நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு. எல்லோருக்கும் உண்டு கருவண்டு, உனக்கு உண்டா? உண்டு, இத தெரியல. கோதண்டம், அந்த பிரேஸ்லெட்டோட ஒரு ராடோ வாட்ச் வச்சிருக்கேன், அது கொண்டு. ஐயா, இன்னொரு சின்ன பாட்டு. கோதண்டம் வாங்க. ஏகான் இன்னும் ப்ரோக்ராம் முடியலையா? லாஸ்ட் சாங். பாடவா? நல்ல நல்ல அழகு. யார்? நீயா? நீ இல்ல, நீ அழகு. நீ நடந்தால் நடை அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு, நீ ஒருவன் தான் அழகு, நீ ஒருவன் தான் அழகு. கோதண்டோ,
அந்த பிரேஸ்லெட் வாட்சோட 1000 நோட்டு கட்டி இருக்கு. அது ஏமா, அது 1 லட்சம் ரூபாப்பா. ஏன் இருக்கட்டும், அது கொண்டு வந்து கொடுத்துட்டு வண்டி எடுத்து வீட்டுக்கு வந்தது. ஐயா, இருந்து தங்கள் கரங்களால் கொடுத்தால் நன்றாக இருக்கும். இல்ல, அவர் வரமாட்டாரு. வண்டிக்கு தானே சென்றிருக்கிறார். கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. அப்போது தாங்கள் தருவதாக சொன்னது புலவரே. நான் தான். நீங்க என்ன புகழ்ந்து பாடும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இருக்கணும், நான் உங்களுக்கு வாட்ச் பிரேஸ்லெட் பணம் கொடுக்கறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆமா, சந்தோஷத்துக்கு சந்தோஷம், சரியா போச்சு. ஐயா, இதை நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ஐயா, நீ கண்ணதாசன் வாலி வைரமுத்து எழுதின பாட்டு எல்லாம் நீ எழுதின பாட்டா புகழ்ந்து பாடினதுக்கு நான் பணம் கொடுக்கணுமா? போடா. ஐயா, சந்தேகமே வேண்டாம், இவர் தான் நம்ம ராஜாவோட பேரு. பர்த் சர்டிபிகேட்ல இருந்து டிஎன்ஏ டெஸ்ட் வரைக்கும் எல்லா ப்ரூஃபும் இருக்கு. எந்த ப்ரூஃபும் வேண்டாமா, அவர் முகமே சொல்லுது அந்த ராஜாவோட வாரிசுன்னு. அதே சிரிப்பு. வாப்பா தம்பி, உன் கையால வர்ற பௌர்ணமிக்கு அந்த கோவில் திறக்கணும், ஏற்பாடு எல்லாம் பண்ணிடலாமா? ஒன்னும் அவசரம் இல்ல தாத்தா, நாங்களே கொஞ்ச நாள் இங்க தங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு போலான்னு வந்திருக்கோம். எத்தனை வருஷமானாலும் தங்கலாம், இது உங்க இடம். இது நம்ம இடமா? எத்தனை ஏக்கர் தாத்தா தேரும்? ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், உள்ள போலாமா? தனியால வேண்டாம், என்ன இருந்தாலும் இங்க பேசிக்கலாம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். கூப்பிடறாருல, எதனா பீரோ கீரோ காட்டுவார், ஏதாவது தேர்தல். போ போ போ, போயிட்டு சிக்னல் கொடுப்பா. இவ்வளவு பெரிய ஊட்டை வச்சுன்னு என்னத்துக்கு நீ டிவில வேலை செய்யற? இத சிந்து பயிர்வு சீரியல் விட்டாலே செம்ம துட்டு பாக்கலாமே. கிராமத்துல இருந்துகிட்டு என்ன பண்றது, சிட்டில இருந்தா தானே நாலு பேர் சைட் அடிக்க முடியும். சைட் அடிப்பீங்களா? டேய், அது கேட குரங்கு மாதிரி தாவி வர, அங்கங்க பொண்ணுங்க சரகை அடிக்கிறாளுங்க. பாவம் பாப்பா, சைட் தானே அடிக்குது. அந்த அணை கோவில் இருக்கிற லிங்கம் சாதாரண லிங்கம் தான் இந்த ஊருக்கு தெரியும். என் பேத்திக்கு கூட தெரியாத ஒரு விஷயத்தை முதல் முதலா உங்களுக்கு சொல்றேன். அது மரகத லிங்கம், ரொம்ப உசந்த கல்லுல செஞ்சது. அந்த கோவில் திறந்ததுக்கு அப்புறம் நல்ல பாதுகாப்பு போட்டு நீங்க தான் இந்த உண்மையை ஊருக்கு தெரிய வைக்கணும். சரி, இது பெரிய மேட்டரியா? இந்த புடி சார். ரொம்ப நன்றி சார், என்ன ஒரு பெரிய கிட்ல இருந்து காப்பாத்திட்டீங்க. உனக்கு இது பெருசு, எனக்கு அது பெருசு. அங்க பாத்தியா, அடுத்த வாரம் கேன்சர் அவேர்னஸ் என்ற பேர்ல இந்த மாதிரி பெரிய பெரிய பலூனை பறக்க விட போறேன். ஜனங்க எல்லாரும் வாய திறந்து மேல பார்க்கும் போது இதை நம்ம வேலையை முடிச்சிருவோம். புரியுதா? புரியுது சார், கண்டிப்பா நடக்கும் சார். தேங்க்யூ. என்னது, மரகதம் பதிச்ச லிங்கமா? யா, மரகத நெக்லஸ்க்கே 1.5 கோடினா, மரகத லிங்கத்துக்கு 15 சி வருமா? 15 சி 21 சி எல்லாம் மந்தவெளி பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வரும். சாணி மிதி இதை நிப்பாட்டா சாட. 15 கோடியா? 30 கோடிக்கு மேல வரும்டா. யா, காசு பணம் துட்டு மணி மணி. ஆனா பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணுவேபா. ஏண்டா, 10 மணிக்கு ஒயின் ஷாப் தர வரைக்கும் வெயிட் பண்ற, பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டியா? ஏன்பா, கோவில திறந்தா தானே மணி. எதுக்கு வெயிட் பண்ணணும், இன்னைக்கே அடிக்கிறோம், இப்பவே அடிக்கிறோம். அடிச்சுட்டு ஊரை விட்டுட்டு ஓடிட்டே இருப்போம். கரெக்ட், ஐடியாவும் அப்பளமும் ஒன்னு, ஆற விட்டோம் நம்புறோம். இப்பவே பரகாஸ். ஹலோ, என்னது திருடு இப்ப பிளான் போடுறீங்க? அது அந்த வளராதே, சரியா ஒட்டு கேக்கல. அதே லிங்கா கிட்ட உங்க ஹைட், வெயிட், பிரைட் அத பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஐயா, நம்பிட்டோம். ஏம்பா நம்ப மாட்டாங்களா? அங்க நம்புற மாதிரி சொல்லு. அது நீங்க சிட்டில சைட் அடிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது யாரா இருக்கணும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஏ, யாருன்னு அவருக்கு தெரியாது. சொல்லுமா? அதுக்கெல்லாம் டைம் இல்லம்மா, தோணும் போது வெப்போம். கேட்டீங்கப்பா, சிப்பான பானா மாட்டிக்கிச்சு, நீ டீல போடு, நான் தூங்க போறேன். எதுவும் தூக்கம் வரல, அப்படி காத்தாட ஊரை சுத்தி பாத்துட்டு வந்துடலாம். ஹலோ, ராத்திரில தான் ஊரை சுத்தி பாப்பீங்களா? ராத்திரில வேலை செய்யறதா இப்ப ஃபேஷன், டேல டூ மச் அப்படி ஸ்டைல். யா, இட்ஸ் லைக் ஏஆர் ரஹ்மான் ஸ்டைல். ஆனா ஒண்ணு, ரெண்டா இருந்தால பரவாயில்ல, சொல்லு. கோயில் பக்கத்துலயோ டேம் பக்கத்துலயோ போயிடாதீங்க. பேய் பிசாசு நடமாடுதுன்னு சொல்றாங்க. சரி, போல அடிப்பேன், தொடப்ப கட்டால அடிப்பேன். அப்படி சொன்னா பேய் பிசாசுல ஓடி போடும். எங்க அப்பா சொன்னாங்க, டூ மச் ஆஃப் டாக்கிங். யா பர்காஸ், எஸ். ஊரை விட்டு ஊர் வந்து ஒதுக்கு பூர்வமா கோயில கட்டி அதுக்குள்ள மரகத லிங்கத்தை வச்சதுக்கு உங்க தாத்தா மெட்ராஸ்ல வச்சிருந்தாருனா ஈஸியா திருடிக்கலாம். வெட்டி வாசகால் ஜெனல் செய்ய போறியா? சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்க. இருப்பா, நீ வேற கண்டக்டர் மாதிரி அதட்டுற. யாருப்பா அது கோயில் எகிரி குதிக்கிறாங்க? சீக்கிரம் வா, இருப்பா. மஞ்ச போய் மாட்டேங்குது. இவ்வளவு பழசா இருக்குதே,
நமக்கு முன்னாடி அடிச்சுட்டு போயிருந்தானா? அவசரமா பேசுற, கஷ்டப்பட்டு சோறு எல்லாம் எரிக்க வச்சிருக்கோம், நமக்கு தான் கிடைக்கும். ஏ ஒரு கல் கொண்டு வா, கல் கல் இதோ. அடி 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 பாக்க உடைக்கிற கூட்டுடா, ஓங்கிடுறா. நம்மள மாதிரி திருட்டு பசங்க வருவாங்க தெரிஞ்சு கடவுள் உளுத்தாப்பால் போட்டுக்கலாரோ. எப்பா செருப்ப கட்டி தள்ளுவோம்பா. என்னப்பா ஸ்பைடர் மேன் தான் கொடுத்துனா இவ்வளவு வளைங்க இருக்குது? இது 70 வருஷம் மூடி வச்ச கோயில் மாதிரி இல்லையா, 700 வருஷம் மூடி வச்ச மாதிரி இருக்கு. எப்பா லிங்கா இத பார்த்தா மரகதலிங்க மாதிரி இல்லையே, என்ன ஆபிராம லிங்க மாதிரி இருக்கா? டேய் கணத்துல இருந்து தண்ணி கொடுவா. சரிப்பா, நீ ஆபீசருக்கு போன் பண்ண, நான் போய் ஊரை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ கூட்டிட்டு வரதுக்குள்ள அவனுக்கு ஓடிடுவானுங்க. இப்ப என்ன பண்றது? எப்படிப்பா ஒரே பார்வையில பாம்ப பயந்து ஓட வச்சுட்ட? அவ்வளவு தைரியமான ஆளா நீ? ஓ கால் வாங்கிச்சா? ஏன்பா வெறும் கால தையல் மிஷின் மறிச்சது போதும், நிறுத்து பாத, வேற வழி இல்ல. அபாய சங்க ஊதந்து நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? ஆமாங்க, நாங்க ரெண்டு பேரும் தான் பார்த்தோம். எல்லாரும் கோயில சுத்தி வளைங்க, சுத்தி வளைங்க. கருவாடை பார்த்த காக்கா கூட்ட மாதிரி சுத்து போட்டானுங்க, எந்த பக்கமும் தப்பிக்க முடியாதுப்பா. சுத்தம் மாட்டுல தோலை உரிச்சுவானுங்க. ஏண்டா தோலை உருகி நம்மளா அவிச்ச முட்டையா? கடிச்சிடாதடா. மூளைக்கு மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சார் அண்ணன், ஏதாவது ஒன்று ஒர்க் அவுட் ஆகும், வெயிட் பண்ணு. கொஞ்சம் வழி விடுங்க, வழி விடுங்க. யார் யாரு பார்த்தது? நாங்க தான் பார்த்தோம். குதிச்சது யாரும் தெரியுமா? ஊர்ல இருந்து வந்திருக்காரு ராஜாவோட வாரிசு, அவரும் அவர் கூட வந்த ரெண்டு கூஜாவும். அறிவு கட்டவனே, அவர் பத்தி என்ன நினைச்ச? ராஜ பரம்பரை, இந்த கோவில் கட்ட ராஜாவோட வாரிசுடா. ஐயா அதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? கோயில திறந்தா உண்மை தெரிய போகுது, தொடர்ந்து பாப்போமே. ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா கோயில் கதவு திறந்துடலாங்க. ஐயா எந்த ராஜாவோட வாரிசு வச்சு இந்த கோயில திறக்கணும்னு நினைச்சேனும், அவர் மேலேயே சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்னடா பாக்குறது? போங்கடா, ஊரே சேர்ந்து கதவு தொடங்கடா. கிஷோர சந்திரசேகரே ரதி பிரதீக்ஷணம் மம. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நீங்க எது கொடுத்தீங்க, என் ஜென்ம ஜென்மத்துக்கு நான் மறக்க மாட்டேன். உங்களுக்கு கடிச்ச பாக்கியத்தை விட இந்த ஊருக்கு தான் நிறைய புண்ணியம் கடிச்சிருக்கு தம்பி. யாரோ சொன்னாங்களே இவர் தப்பு செஞ்சாருன்னு, நாம தான் தப்பு செஞ்சிட்டோம். சிவன் கோயில பௌர்ணமனுக்கு திறக்கலாம்னு சொன்னமே அதுதான் நாம செஞ்ச தப்பு. இன்னைக்கு என்ன நாளப்பா? இன்னைக்கு சிவராத்திரிங்க ஐயா. சிவனுக்கு விசேஷமான நாள் சிவராத்திரி தானப்பா, அதுதான் இன்னைக்கு திறந்திருக்கார். நீங்க சொல்ற மாதிரியா இருந்தாலும் கோயில திறக்கணும்னு செவரி ஏரியா குதிக்கணும் சொல்லிருந்தா நாமளே கதவு திறந்து பூஜை பெருசா பண்ணிருக்கலாமே.
ஊரே சேர்ந்து மூடின கோயிலை ஊரே சேர்ந்து துறக்கணும்னு தான் இப்படி பண்ணிருக்கார். உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம், இல்ல சிலர் சொல்லாமலே போய் சேர்ந்திருக்கலாம். ஆனா இவருக்கு நல்லா தெரியும் அவங்க தாத்தா ராஜா லிங்கேஸ்வரன் பத்தி. இவர் போலதான் அவரும் வந்தார், எங்கிருந்தோ வந்தார் நம்ம ஊருக்கு. Begin.
என்ன எல்லா கொள்ளையடிக்கிற கும்பலா? இல்ல, நாங்க விடுதலை வீரர்கள். விடுதலை வீரர்கள்? எதிரி அடிக்கிறவன் தான் வீரன், கொள்ளை அடிக்கிறவன் இல்ல. ஒரு நாட்டுக்காக போராடினாதான் விடுதலை, உன் வீட்டுக்காக இல்ல. நாங்களும் நாட்டுக்காக போராடுறவங்க தான். நாட்டுக்காக போராடுறவ நடுராத்திரி ட்ரெயின் ரெயின்ல குதிச்ச. உங்களை கடத்துறதுக்காக வந்தோம். யார? ஒரு பிரிட்டிஷ் கலெக்டரை கடத்த வந்தோம். ஆனா இங்க பிரிட்டிஷ் கலெக்டர் ஒரு இந்தியனா இருப்பான்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத நடந்ததா சுவாரஸ்யம். கலெக்டரை கடத்தி வச்சு என்ன பண்ண போற? பணைய கைதியா வச்சுக்கிட்டு சிறையில இருக்கிற எங்க சுதந்திர போராட்ட வீரர்களை விடுவிச்சிருப்போம். அவங்களை விடுவிச்சுட்டா கலெக்டரை விட்டுருவோம். மறுபடியும் அவங்களை அரெஸ்ட் பண்ண வேற ஒரு கலெக்டரை கடத்துவீங்களா? ஃபூல், உண்மையா அவனுக்கு தேசப்பட்டு இருந்தா இந்த மாதிரி முட்டாள்தனமா போராடாம நியாயமா சுதந்திரத்துக்காக போராடுறாங்களே அவங்களோட சேர்ந்து போராடு. அகிம்சியா போராடணும்னா காந்தி பின்னால போ, ஆயுதத்தோட போராடணும்னா சுபாஷ் சந்திர போஸ் பின்னால போய் போராடு. மூளைய யூஸ் பண்ணுங்க. இப்படி முக்காடு போட்டுக்கிட்டு உங்களே நீங்க ஏமாத்துக்காதீங்க. Jam. Go on, move it. வணக்கம் சார், நான் தான் இந்த ஜில்லா சப் கலெக்டர் லிங்கேஸ்வர. How do you do? Fine, sir. Johnson? Yes, sir. Leave them. Let them go. No, sir. They've hurt us. They must be punished. Do what I said. No, sir. At least we must take them for interrogation. It's a collector's order. Do it. Yes, sir. Release them. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கல்ல? ஜாக்கிரத, மறுபடி அடி வாங்காத. சோலையர் அழுது 6 மைல் சார். என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ தெரியல. என்னையா நிறுத்தாம போற? என்னையா ஒரு ட்ரெயின் மாதிரி நீயும் புசு புசுங்கிற? ஏன் இன்னைக்கு சீக்கிரம் வந்த? ஐயோ, இதுதான் கரெக்டான டைம். அப்ப டெய்லி லேட்டா வர்றியா? நீயே ஐயோ இல்லம்மா, ஆளை விடு, என் வேலைக்கு வேட்டு வச்சிடாத. ஐயோ வண்டி எடு, ஏப்பா எடுத்துருவியா? எங்க எல்லாருக்கும் தண்ணி கொடுக்காம வண்டியை எடுத்துருவியா? அம்மா, தண்ணி எல்லாம் கொடுக்க முடியாதம்மா, கலெக்டர் பாத்துட்டு இருக்காரு. யோ, யாரு பார்த்தா என்ன? இது வரே இன்னைக்கு ஆளுக்கு ரெண்டு கிழங்கு தரும். நல்லியலம்பு, ஐயோ கலெக்டர் ஐயா பாக்குறாரு. ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன். கிழங்கு சாப்பிடுறீங்களா? தேங்க் யூ. நாட்டிங்க. அடே ஈஸ்வரா. வணக்கம் கலெக்டர் ஐயா. வணக்கம் ஐயா. நான் இந்த சோலையூர் கிராமத்துக்கு நாட்டாமங்க. இவர் ஒரு காலத்துல செல்வந்தருங்க, சம்பந்தன் பேரு. அவர் இந்த ஊர் பெரியவர், கவி பாரதி. அவரு எல்லாருக்கும் வணக்கம். விஷயத்துக்கு வாங்க ஐயா. இதுவரைக்கும் எங்க கஷ்டத்தை எல்லாம் சொல்லி நிறைய மனு போட்டோம், தந்தி கூட அடிச்சோம். ஆனா எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. 100 மனு போட்டோம்னா ஒருத்தர் வருவாரு கலெக்டர்னு, வந்து ஊரை பாப்பாரு, பாத்துட்டு அப்புறம் பாக்கலாம்னு போயிடுவாருங்க. வந்தவங்களாம் வெள்ளக்காரங்க, ஒன்னும் செய்யல. நீங்க நம்மளா இருக்கீங்க, நிச்சயமா நல்லது நடக்கும் நம்புறோம். ஒரு கலெக்டரா என்னால என்ன செய்ய முடியுமோ அதான் செய்யறேன். உங்க பிரச்சனை என்ன சொல்லுங்க? தண்ணி தாங்க பிரச்சனை. அதோ தெரியுதே அந்த ஆறு,
அது எவ்வளவு வறண்டு கிடக்குது பாருங்க. வருஷத்துல 9 மாசம் இப்படிதாங்க இருக்கும். குடிக்க தண்ணி வேணும்னாலும் 6 மைல் 8 மைல் போக வேண்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த போற வர ரயில் இன்ஜின் இருக்குல்ல, அதுல வர சுடு தண்ணியை பிடிக்க ஒரு கும்பல் போயிடுமுங்க. ஆமா, திடீர்னு 3 மாசத்துக்கு எங்கேயோ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சிட்டு வருங்க. வர்ற வெள்ளம் அந்த ஊரையே அடிச்சிட்டு போயிடுங்க. அதோ நிக்கிறானே அந்த பையனுக்கு அப்பா இல்லைங்க, இந்த பிள்ளைக்கு புருஷன் இல்லைங்க, உழப்புக்காக வளர்க்கிற ஆடு மாடை கூட அந்த வெள்ளம் அடிச்சிட்டு போயிடுங்க. இந்த மாதிரி வறண்ட நேரத்துல தண்ணி இருக்காது, விளைச்சல் இருக்காது, மழை இருக்காது, ஆனா எங்க ஊர் ஜனங்களுக்கு பசி மட்டும் இருக்குதுங்க. சுருக்கமா சொன்னா, இந்த ஊருக்கு ஆத்துல தண்ணி வந்தாலும் நட்டம், வரலனாலும் நட்டம். மை காட், ஒரு குடும்பமே பள்ளத்துல ஒண்ணு. ஐயோ, அது பள்ளங்க மாடு கிணறுங்க பாருங்கடா. ஐயோ ஒருவேளை சொத்துக்கு கூட வழி இல்லாம எப்படி வாழ்றதுன்னு தெரியாம செத்து போயிட்டாங்க. இதாங்க எங்க ஊரோட நிலைமை. இந்த விவசாயி தற்கொலை எப்பவாவது நடக்கிறது இல்லைங்க, அடிக்கடி நடக்குதுங்க. இப்படி சாவரத்துக்கு வெளியூர்ல போய் பொழப்பு நடத்துங்க, நாங்க பிறந்த மண்ணாச்சேன்னு சொல்றாங்க. இப்படி மண்ணல சாவரத்துக்கு எந்த மண்ணா இருந்தா என்னங்க கேட்க மாட்டறாங்க. இந்த சாவுக்கெல்லாம் யாரு பதில் சொல்ல போறாங்க, யாரு வந்து இதையெல்லாம் தடுக்க போறாங்கன்னு எங்களுக்கு தெரியலீங்களே ஐயா. இனிமே இந்த ஊர்ல பஞ்சத்தால ஒரு உயிரும் போகாது, போக விட மாட்டேன். சார் சாப்பிடல இல்லீங்க ஐயா? சார் சாப்பிடலையா சார்? ஒருவேளை சாப்பிடலன்னா பிரச்சனை இல்ல, ஒருவேளை கூட சாப்பிடலன்னாதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம். சோழர் மக்களுக்கு நாம உடனடியா ஒரு அணை கட்டணும். A dam? A dam? A dam? Yes, it's a dam. I want to build for the people of Solayur. Damn it. Mr. Lingeshwaran, ஒரு டேம் கட்டணும்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும்னு உங்களுக்கு தெரியாது? இங்க இருக்கிற எந்த கலெக்டருக்கும் கரெக்டா தெரியாது. Even I don't know. But you definitely do. Why? Because நீ வெறும் ICS படிச்ச கலெக்டர் மட்டுமில்ல, கேம்பிரிட்ஜ்ல சிவில் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு எஃபிஷியன்ட் இன்ஜினியர் டூ. எஸ் சார், ஒரு சிவில் இன்ஜினியரா எனக்கு தெரியும் இதுக்கு எவ்வளவு செலவாகும். அப்புறம் அவ்வளவு பணத்துக்கு எங்கே போறது? ஏன் நீங்க இந்தியால வசூல் பண்ற வரி பணத்துல கட்டலாமே? அப்படி கட்டினா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு என்ன லாபம்? கடல்ல போய் அனாவசியமா கலக்கிற தண்ணியை நிறுத்தி டேம் கட்டினா அந்த சுத்து வட்டாரம் எவ்வளவு செழிப்பாகும்னு ஒரு கலெக்டரா உங்களுக்கு புரியாதா? அதனால எவ்வளவு வருமானம் வரும்னு உங்களுக்கு தெரியாதா? அங்க வாழ்ற விவசாயி கிட்ட இருந்து எவ்வளவு வரி வசூலிக்கணும்னு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு ஒரு இந்தியன் சொல்லி கொடுக்கணுமா என்ன? எங்களுக்கு நல்லா தெரியும், பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு நீ சொல்லி கொடுக்காத. மிஸ்டர் லிங்கேஸ்வரன், நீங்க அப்செக்ட் பண்ண என்னோட பிளான முதல்ல அப்ரூவ் பண்ணுங்க. யூ சி, மதுரையில இருந்து கொச்சினுக்கு ட்ரெயின் ட்ராக் போட்டா அதுல கவர்மெண்ட்டுக்கு லாபம் இருக்கு. அதுக்கு மட்டும் செலவாகாதா? ஆகும், பட் இருந்தாலும் அதை விட பல மடங்கு லாபம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதானே இந்தியால நீங்க போட்ட எல்லா ட்ரெயின் ட்ராக்கும் அதுக்கு தானே? தங்கம், வைரம், வைடூரியம், நவரத்திலிருந்து கருமிளகு வரைக்கும் 100 கணக்கான பொருட்களை இங்கிருந்து கடத்தி உங்க நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு போட்ட ரூட்டு தானே எல்லா ரூட்டும். இல்ல, நான் உங்க குடும்பத்தோட என்ஜாய் பண்றதுக்கு ஹில் ஸ்டேஷனுக்கு போட்ட ரூட்டு. ஐ அம் சாரி, அஸ் எ முதலை கலெக்டர் நான் இதுக்கு அப்ரூவல் கொடுக்க முடியாது. எஸ் நாங்களும் அப்ரூவல் கொடுக்க முடியாது. எஸ் ஐ டு அப்ஜெக்ட் சார். மிஸ்டர் லிங்கேஸ்வர், நீயும் பிரிட்டிஷ் கொடுத்த பதவியில தான் இருக்க, சோ இங்க இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுத்துட்டு போறதுன்னு யோசிக்காத. பக்கிங்ஹாமுக்கு என்ன எடுத்துட்டு போறதுன்னு யோசி. அங்க போகும்போது என்ன கொண்டு போக போறேன்னு நீ யோசி. நீ அதிகமா பேசுற. எஸ் கொஞ்சமாவது பிறந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு அதிகமா பேசுற. நீ எங்க கிட்டதான் சம்பளம் வாங்கணும் மறந்துடாதே. நான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கலெக்டரா இருக்கிறது நீங்க கொடுத்த சம்பளத்துக்காக இல்ல, ஜனங்கள் சேவை செய்யறதுக்காக, அதுல இருந்து எனக்கு கிடைக்கிற சந்தோஷத்துக்காக, ஆத்ம திருப்திக்காக. அந்த கலெக்டர் வேலையில இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டா? யாருக்கும் எதுவும் செய்ய முடியாத பிரயோஜனப்படாத இந்த கலெக்டர் வேலையில இருந்து நீங்க என்ன டிஸ்மிஸ் பண்றது? நானே ரிசைன் பண்றேன். Minute. By resigning your collector's job, you've already failed.
I haven't filed. I have just postponed my success. And the dam cutter the permission enga vaangano eppadi vaangano enak theriyum. See you soon. நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லப்பா. புதுசா வந்த கலெக்டரும் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாரா. இனிமே கடவுள் வந்து நம்மளை காப்பாத்தினாதான் உண்டு. Do you want one like this one? What a joke. Hey, Janet, never, ever underestimate me. Oh, bless you. Ah, thank you. Welcome, sir. Madam? Not for me, thank you. That tastes fantastic. It's the Italian for you. Oh, interesting. Collector, sir, he is the gentleman of Raikottai. Nice to meet you. Evening. Epa, governor varare. Alert aarunga. Excellency, please welcome. We are honored, sir. Panakam, do be careful, my dear. Nice to meet you, my lady. Good evening, sir. Good evening. Good evening, sir. Good to see you. Do you know my wife? How do you do? Pleased to meet you. Quite magnificent, sir. Your Excellency, Maharaj is coming. Ah, the Maharaja. Yes. Hey, our mother collector dhaan. Ippalla appa mother collector ana எப்பவுமே ராஜா. Ladies and gentlemen, and my dear friends, as you all know, His Highness the Maharaja of Kodior, Raja Lingeshwaran, has so graciously invited us here tonight for dinner in celebration of his birthday. And to him, I wish a very long life. Thank you. Cheers. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you.
Thank you. Everything's made of silver and gold. Yes. He really is a very rich man. Yes, I've just come to know. Well, I've been here more than 10 years. Tamil kunshum kunshum varum. But I understand it very well. Good. Was this your father's place before it was yours? Yeah. So you're following in your father's footsteps. Actually, my ambition was to become an engineer. அதனால எங்க அப்பா என்ன லண்டன் கலெக்டர் படிக்க வச்சாரு. ஆனா அவருடைய கடைசி ஆசை நான் ஐசிஎஸ் படிச்சு கலெக்டர் ஆகணும். எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, எங்க முன்னோர்கள் ராஜாவா இருந்த காலத்துல அவங்களுக்கு நிறைய பவர் இருந்தது, அவங்க நினைச்சதெல்லாம் மக்கள் செய்ய முடிஞ்சது. ஆனா உங்க பிரிட்டிஷ் ரூல்ல கலெக்டர்ஸ் தானே பவர், அதனால கலெக்டர் ஆக சொன்னாரு. நான் ஐசிஎஸ் படிச்சேன். நான் நினைச்சது செய்ய முடியல அதனால. Go on. What did you want to do? Tell me. I think this is not the right place and time to discuss. It's always the right place and time to discuss things between friends. Right? என்கிட்ட இருக்கிற பணத்துல நான் என் மக்களுக்கு நிறைய நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். Who's going to object? It's not about objection. I want your permission. What do you want my permission for? நான் சோலை ஒரு மக்களுக்கு ஒரு டேம் கட்டலாம்னு இருக்கேன். You are going to build this dam on your own? Yes, yen seluliya na katra. Enkitta nariya pana irukku. Permission granted. Oh, thank you very much. I'm really honored on my birthday. God bless you, my friend. Thanks a lot. Congratulations. Excuse me, sir. What is it, Lawrence? நம்ம பிரிட்டிஷ் அர்ஜென்ட் சாஃப்ட்வேர் தனியா இஃப் திஸ் மே அனைய கட்டாம் வளாண்ட அது நமக்கு பெரிய அவமானம். அந்த அணைய அவனால தனியா கட்ட முடியும் நீ நினைக்கிறியா? இம்பாசிபிள். எதுக்கு வீணா அவன் கூட வாக்குவாதம் பண்ணல? ஏற்கனவே எதிர்க்க இருக்க ராஜாக்கள்லாம் நம்ம ஆட்சியை பத்தி பேசிட்டு இருக்கோம். வட இந்தியால அந்த காந்தியால நமக்கு தொல்லையா இருக்கு. அப்புறம் புதுசா இங்க இருக்குன்னு அதுவும் இல்லாம இப்ப ஆரம்பிச்சிருக்கிற ரெண்டாவது உலக போருக்கு இந்தியாவோட சப்போர்ட் நமக்கு தேவை. அதனால இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொரு ராஜாவோட ஆதரவும் நமக்கு வேணும். யாரையும் நம்ம எதிர்க்க முடியாது. பெர்மிஷன் மட்டும் கொடுத்துட்டா டேம் அவனால கட்டிட முடியும்னு நினைக்கிறியா? Your Highness, Collector Lawrence நாளைக்கு காலையில நீங்க கேட்ட அந்த டேம் கட்டுறதுக்கான ஆர்டர் கொண்டு வந்து சொல்ல போறோம். அத பத்தி தான் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு. Oh, great. Thank you. நாங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பெர்மிஷனை உன் பர்த்டேக்கு கூப்பிடுற மாதிரி டின்னருக்கு கூப்பிட்டு கவர்னரையே நயவஞ்சகமா ஏமாத்திட்டல. நீங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனிங்கிற பேர்ல வியாபாரம் பண்ற மாதிரி உள்ள வந்து இங்க ஆண்ட ராஜாக்களை நயவஞ்சகமா ஏமாத்தி இந்த நாட்டையே கொள்ளையடிச்சிட்டீங்களே, அதை விடவா இது பெருசு மிஸ்டர் லாரன்ஸ் ஹண்டர். எனிவே, பெர்மிஷன் மட்டும் போதாது மிஸ்டர் லிங்கேஸ்வரன். எங்க பிரிட்டிஷ் துணை இல்லாம ஒரு இந்தியனால எப்படி தனியா டேம் கட்ட முடியும்னு நானும் பாக்கறேன். ஏன் கல்லணை பார்த்ததுல திருச்சியில 2000 வருஷத்துக்கு முன்னால கரிகாலம் கட்டினது. கொடிவேரி டேம் போய் பாரு கோவையில இன்னும் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அதெல்லாம் அவங்க மன்னர்களா இருந்த காலம். மன்னருக்கு தேவை மக்கள் துணை, அது அந்த ஆண்டவன் அருளால் எனக்கு என்னைக்குமே இருக்கு. யார் துணை இருந்தாலும் சரி, உன்னால அந்த டேம கட்ட முடியாது. இட்ஸ் எ சேலஞ்ச். ஒரு காரியம் வெற்றி அடைறதுக்கு நிறைய பேர் துணையா இருப்பாங்க, ஆனா ஒரு எதிரிதான் காரணமா இருப்பான். அந்த டேம் கட்டுறதுக்கு நீயே ஒரு காரணமா இருப்ப. இட் வில் நெவர் ஹேப்பன். வெயிட் அண்ட் சீ. என்ன வருது? ஏதோ ஒரு பிளஸர் வருது. பிளஸரா? அதான் சீம தொடங்க வருவாங்களே அந்த குதிரை வண்டி. ஓ, அது யார் வரா பாரு. அன்னைக்கு டேஷன்ல பார்த்தமே அந்த கலெக்டர் வராரு. கலெக்டர்? அவர் எதுக்கு வர? ஏய், கலெக்டர் வராரு. ஐயோ, கலெக்டர் வராரு.
ஓடி வருது. ஆமா, ஏன் ஓடி வருது? நிறுத்துல நிறுத்துங்க. தானி யாரோ செட்டப் பண்ண மாதிரி இருக்கு. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. எது எது? பாருங்க சரியான மழை பெஞ்சு ஆத்துல தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அது எப்ப வெள்ளமா மாறும் தெரியல. எல்லாரும் கொடையூர் மகாராஜா பரமேஸ்வரனுடைய ஒரே வாரிசு தான். அப்ப நீங்க ராஜாவா? ஆனா இப்ப ராஜாவா வரல, இந்த டேம் கட்ட இன்ஜினியரா வந்திருக்கு. பணத்துல மட்டும் நீங்க ராஜா இல்ல, மனசாலையும் நீங்க ராஜா தான். ஒரு ராஜாவையும் முந்தானில முடிட்ட பெரிய ஆளுடி நீ. ஏந்தோர மழை பெஞ்சு எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ளக்கடா இருக்க. இந்த சமயத்துல அணைய கட்டுறது சிரமமா இருக்காது? ஆத்தை திருப்பி விட்டு டேம் வெளியே ஆரம்பிக்க வேண்டியதா? ரொம்ப கஷ்டமா இருக்குமே தோர. இஷ்டப்பட்டது கிடைக்கணும்னா கஷ்டப்பட்டுதான் ஆகணும். வணக்கம் ராஜா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். இவ என்னுடைய ஒரே பொண்ணு, பேர் மணி பாரதி. நீங்க ஏதாவது வேலை செய்யணும்னு ஆசைப்படுறா, சேர்த்துக்குவீங்களா? வெரி நாட்டி கேர்ள், பாத்துருக்க. ஆமா, என்ன வேலை செய்வாங்க? அதான் வீட்டு வேலை செய்யறது, சமையலுக்கு ஒத்தாசையா இருக்கிறது, எல்லா வேலையும் செய்வாங்க. இல்ல வயசு பொண்ணு, இது சின்ன கிராமம், ஊர்ல ஒண்ணு யாரும் சொல்ல மாட்டாங்களா? ராஜா, நான் மகாகவி பாரதியுடைய விசுவாசி. என் பொண்ண அவரு கண்ட புதுமை பெண்ணாதான் வளர்த்து வச்சிருக்கேன். இந்த ஊரை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க. சேச்சே, எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஓகே தான், வேலை செய்யட்டும். தேங்க்ஸ். இது ராயக்கோட்டை ஜமீன் அவங்க எஸ்டேட்ல வேலை செய்யற ஆளுங்க தங்கறதுக்காக கட்டினது. இதுலயா நீங்க தங்க போறீங்க? நானும் இங்க வேலை செய்ய தானே வந்திருக்கேன். ஆனா நீங்க ராஜா அரண்மனையில தங்கினவராச்சா? எவ்வளவு உயரத்துல வாழ்ந்தாலும் தூங்குற இடம் நம்ம உயரம் தானே. சபாஷ் பாருங்க, பெரிய இடம் பார்த்து நடந்துக்க. இந்த கிராமத்திலேயே அதிகமா படிச்ச ஒரே பொண்ணுன்ற திமிர் மட்டும் உனக்கு இருக்க கூடாது. இருக்காதுப்பா, பார்த்து நடந்துக்கிறேன். பாரதியார் பேரை காப்பாத்து. சரிப்பா. ஏமா, இந்த ஊர்லயே அதிகமா படிச்ச பொண்ணு நீதானா? ஆமா, வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு எங்க அப்பா. இஸ் இட்? எஸ். அப்படி என்னமா படிச்சிருக்க? 4ஆம் கிளாஸ். ஏய் தரப்பட்டி காப்பி.
Thank you very much. No mention. Correct. இங்க வெள்ள வருது இல்லையா, இங்க நம்ம டேம் கட்டினா தண்ணிக்கு வந்து சேர்ந்துடும். அப்போ இங்க இருக்க எல்லா ஊரும் என்ன பண்ண நீ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பிளான் தெரியுமா, அது வர வர விளையாட்டு ஜாஸ்தியாச்சு உனக்கு. இனிமே இங்க வேலைக்கெல்லாம் வர வேண்டாம், போய் இங்க இருந்து இனிமே சாப்பாடு பத்திரம் கொடுத்தா போதும். போ, சாப்பாடு எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், போ, get out. எங்க போய் சாப்பிடுறது? வார்த்து புட்டு சூப்பர். ஆமாங்க, புட்டு பிரமாதமுங்க. ஆமாங்க, இந்த ஊர்லயே நான் செய்யற புட்டு தான் தனி ருசியா. எங்க அப்பா சொல்லுவாரு. வந்த நீயும் இங்க வேட்டை ஆடிட்டு இருக்க போல இருக்கு. நீ எப்படி டேம் கட்டுறன்னு பாக்கத்தான் நான் மதுரைக்கு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்தேன். அதே கவர்னர் நாய வஞ்சகமா ஏமாத்தி. ஓ, ஐ சி. ஆனா இங்க பார்த்தா நீ டேம் கட்டுற மாதிரி தெரியல. இவ்வளவுதான் கட்டுவேன்னு நினைக்கிறேன். கட்டிக்கோ, நல்லா தான் இருக்கா. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். நல்லா தான் இருக்க.
பாவம் நீதா பசிக்காரனாந்த மோகக்குடமே முத்துவடமே உந்தன் கச்சி மாங்கனி வந்தி வைராணி சின்ன சின்ன நட்சத்திரம் வெயில் பாராத வெள்ளை பூக்களை கையில் தருவாய் கண்ணே ஏழு தேசங்களை வென்ற மன்னன் உன் கால் சுண்டு விரல் கேட்டேனே பறிக்க வந்தே இந்த வெண்ணிலவை வெண்ணை பூசி விழுங்கிவிட்டே சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய் இந்த வெண்ணிலவை வெண்ணை பூசி விழுங்கிவிட்டாய் துறை எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க துறை நல்லா இருங்க என்ன சாமி பிள்ளை இது அவங்க ஆளுங்க நம்ம நாட்டையே கட்டி ஆளுறாங்க எதை என்னால முடிஞ்சது ஒருத்தியாவது கட்டி ஆளலாமேனு கட்டிக்கிட்டேன் What did you like in him sir என்ன சொன்னச்ச அந்த பொண்ணு வாங்க வெளிய பார்க்கலாம் கொஞ்சம் எல்லா ஊருக்காரும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க ராஜாவை ஊருட்டு துரத்திட்டீங்கல்ல அங்க வந்து பாருங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் என் நிலத்தை சும்மா கொடுக்கல அதுக்கு உண்டான பணத்தை இவர் ஏற்கனவே எங்கிட்ட கொடுத்துட்டார் யார் யாருக்கு கிழக்குல நிலம் இருக்கோ அதே அளவு நிலத்தை மேற்குல உங்களுக்காக எழுதி வைக்க சொல்லிட்டார் கிழக்குல டேம் கட்டினா மேற்குல இருக்கிற அந்த நிலத்துல வருஷம் பூரா மூணு போக விளைவிக்கலாம் ஆனா ஒண்ணு கிழக்குல தண்ணியில முழுக போற உங்க நிலத்தை நீங்க எம்பியில எழுதி கொடுக்கணும் அந்த இடம் எனக்கு சொந்தமானாதான் எந்த பிரச்சனையும் இல்லாம நான் அங்க டேம் கட்ட முடியும் ஆனா அதுக்காக அந்த இடத்தை நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம் இன்னைக்கு அந்த இடத்துக்கு என்ன விலை இருக்கோ அதுக்கு ரெண்டு மடங்கு பணம் நான் கொடுக்கறேன் சம்மதமா எங்க கரும்பையும் கொடுத்து அது கடிச்சுட்டீங்கிறது கூலியும் கொடுக்கறாங்கறீங்க யாராவது வேணாம்னு சொல்லுவாங்களா சம்மதமுங்க எப்ப சம்மதம் தானே நிறுத்துங்க அதெல்லாம் முடியாதுங்க அந்த இடம் எங்க தாத்தா சொத்து நான் எப்படி உங்க பேருக்கு எழுதி கொடுக்க முடியும் என்ன சொல்றீங்க
ஏப்பா, நம்ம இடத்துக்கு பதிலா இடத்தையும் கொடுத்து அந்த நிலத்துக்கு ரெண்டு பங்கு பணத்தையும் கொடுக்கறாரா? எதுக்கு? நம்ம ஊர் நல்லா இருக்குங்கிறதுக்கு தான். அது புரியாம பேசுறீங்க. இது எங்க பாட்டு சொத்துங்க, கொடுக்க முடியாது. ஊரோட நல்லது முக்கியமா, செத்து போன உங்க தாத்த முக்கியமா? ஏண்டா பேசிக்கிட்டே இருக்கா, பாத்துட்டு இருக்கீங்க? யோ, மரியாதையா ஒத்துக்குங்க, இல்லனா மொத்த கிராமம் சேர்ந்து உங்க பரம்பரையை அடிச்சிருவோம். என்னையா? ஆமா, அடிச்சிருவோம். அடிச்சே கொண்டுருவோம். அதுக்கு மேல பேசியிருந்தோம்னா எங்க ஊருக்காரங்களே எங்களை உயிரோட கொளுத்திருப்பாங்கய்யா. அதுக்கு பயந்துதான் நாங்களும் கை நீட்டி காசு வாங்கிட்டோம். அவன் பணத்தாலேயே அடிச்சிட்டான். நீங்க வேணா என்ன சிறுப்பாலேயே அடிச்சிருக்க. ஒன்னு அடிச்சு என்ன பிரயோஜனம்? Damn it. உறுதியாயிருச்சு. படிக்க வேண்டிய பசங்களை போய் நிறுத்துக்க என்றீங்க. இனிமே எல்லாரும் போய் படிக்கணும். நல்லா படிங்கடா. இந்தியரே, புதிய மயத்தை உண்டாக்கவா. இளையவனே, மழை தண்ணீரில் பொன் செய்வோம் வா. துளிகள் கூடி ஆராதும் நீ வரலாற்று துளியாக வாவரியவனே வா. உன் வலது கரமழையாகும் வா. இரு மலைகளை பொருத்தி நதிகளை நிறுத்தி விஞ்ஞான கோவில் ஒன்று கட்டுவோம். சேவோம் எங்க வழி விடு போச்சு. உள்ள தாச்சியாரு உறிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும். குசலாம்பான் பத்தனா நாங்கராஜ். புதுமயத்தை உண்டாக்கவா. ஹலோ லேடிஸ், நீங்களா காட்சி ஆனா கூட இந்த டேம கட்ட முடியாது. வரும்போது நல்லா சாப்பிடு. உனக்கு வேணும் இதுக்கு தான் தோற. அப்பவே சொன்ன, இந்த மாதிரி பெரிய வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காவு கொடுக்கறதா வழக்கம். எங்க பஞ்சத்துக்கும் பலி, பஞ்சத்தை போக்குறதுக்கும் பலியா? சரியா சொன்னீங்க. மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவு வேணா? அட இல்லப்பா, பழி கொடுத்தா தான் நல்லது. 100 ஆடு வெட்டினா ஊர் எவ்வளவு சந்தோஷப்படும்? உன்னை வெட்டினா கூட ஊரே சந்தோஷப்படும். இத பாருங்க, யாருக்கும் ஒண்ணும் நடக்காம இந்த டேம் வேலை நல்லபடியா முடிஞ்சா இந்த ஊருக்கு நான் ஒரு கோயில் கட்டி கொடுக்கறேன், எல்லாம் சரியா போயிடும். ரொம்ப சந்தோஷங்க. ஏய், அதுக்குள்ள உன் டிங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல சார், சின்ன அடிதான், நான் வேலைக்கு போறேன். சேவோமா.
அடியே ஜிங்கிராக்கடி வெள்ளக்காரியா திமுறா. இங்க வாங்க ஐயா. இங்க போடு. சரிங்க ஐயா. ஏ சண்முகா ஏனுங்க இங்க வாடா. என்னங்க உன் பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டியா? உனக்கு பின்னால பிரச்சனை வராது, அதுக்காக சொல்றேன். என்ன பேசுறீங்க நீங்க? அந்த பையன் என்ன ஜாதி, நாம எல்லாம் என்ன ஜாதி? ஜாதியாமா? இனிமேல் ஜாதி எல்லாம் பார்த்தா முடியுமாடா? அங்க பாரு, காட்டுவாசியில இருந்து நரிக்குறவன் வரைக்கும், கீழ் ஜாதியில இருந்து மேல் ஜாதி வரைக்கும் எல்லாரும் ஒன்னாதானே உட்காந்து சாப்பிடுறாங்க. ஜாதி மாதம் ஏதாவது தெரியுதா உனக்கு? முன்னாட எல்லாம் தண்ணி அல்றது கூட தனித்தனியாதான் கிணறு வச்சிருந்தோம். அதோ டேம் கட்டுறாங்களே, உன்னாத்தானே சேர்ந்து கட்டுறோம். அதுல இருந்து நாளைக்கு தண்ணி வந்ததுன்னா எல்லா ஜாதிக்காரனும் உன்னா போய் தானே அல்லனும், உன்னாதானே பொழப்பு நடத்தணும். அப்புறம் உன்னா குடும்பம் நடத்தினா மட்டும் ஜாதி கட்டி போயிருமோ? ஏய் வசந்தா, போடு. ஒன்ன மாதிரி நாலு பேரை அந்த கேண்டி பின்னாடி அமிச்சா இந்தியாவை எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க இன்னும் 100 வருஷம் ஆளுவோம். 100 வருஷம் இல்லைங்க தோற, 1000 வருஷம் ஆனால். ஐயோ அம்மா வர்றாங்க. What the hell is this scoundrel always doing here? ஐயோ நான் கவுண்டர்ல இருக்கிறேன் அம்மா, வேற ஜாதிங்க. இங்க யாரையுமே காணா, பூரா எங்க போனாங்க? ஜாமான் எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு. நல்லா கேட்டுக்கங்க, இதுதான் உங்களுடைய வாழ்க்கை, இதுதான் உங்க பிள்ளைங்களோட முன்னேற்றம், இதுதான் நாளைக்கு உங்களுடைய பொழைப்பு, தொழில், சோறு, எடோ, உடை, சந்தோஷம் எல்லாம். இப்போ இப்போ இந்த கோயில், இந்த டேம், இதை கட்டுறது நீங்க வர்றீங்களா இல்ல பசி பட்டினியால செத்து இந்த ஊரைய சுடுகாட்டாக்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணிக்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த டேம் கட்டுறதுக்கு முதலியாருங்க யாரும் வர வேண்டாம், நாயுடுங்க யாரும் வர வேண்டாம், செட்டியாருங்க, கவுண்டருங்க, ஐயருங்க, கீழ் ஜாதிக்காருங்க, மேல் ஜாதிக்காருங்க, ஹிந்து, கிறிஸ்டியன், முஸ்லிம் யாரும் வர வேண்டாம். ஜாதி மதம் மொழிக்கு அப்பாற்பட்டு உங்களை எவனாவது ஒருத்தர் ஒருத்தர் இந்தியனா இருந்தா, அவன் உடம்புல இந்திய ரத்தம் ஓடுதுங்கிற நம்பிக்கை இருந்தா அவன் மட்டும் வாடா, வேற யாரும் வர வேண்டாம். தங்கப்பிட சேர் போடுங்க, நானும் உட்காரேன். ஏன் அந்த மூஞ்சிகளை பார்த்துட்டு உட்காருமா? திருப்பி போடுங்க. ஒண்ணுமே வேலை செய்யணும்.
மஞ்சள் ஐயா துரை, என்ன மன்னிச்சிருங்க. நீங்க ஊர்ல இல்லாத போது என்னென்னவோ நடந்து போச்சுங்க. What happened? துரை, மகாத்மா காந்திக்கு பின்னால கோடி கோடியா ஜனங்க ஏன் போறாங்கன்னு இப்பதாங்க தெரியுது. உங்க பீரங்கியோட சக்தியை விட சக்தி வாய்ந்த ஆயுதம் அந்த ராஜா கிட்ட இருக்குதுங்க. மக்கள் சக்தியை சொல்றேங்க. துரை, நீங்க எதையாவது சுட்டு என்ன பொசுக்கிற போறாங்க ஜனங்க. ஏ ஃபூல், யூ பிரிட்டிஷ் வில்லன், கோ ஃபார்வர்ட் அண்ட் சீ. கொஞ்சம் முன்னால போய் பார். பாத்தியா, இந்த கொடி சுட்டே இல்ல, இப்ப சுடுறான். எத்தனை கொடி வந்தாலும் சுட முடியும், சுடுறா பாக்கலாம். இந்தியன்டா. வெள்ளை இருள் நீங்கி சேரு. என்ன தேடி நீ வருவேன்னு தெரியும். மிஸ்டர் லிங்கேஸ்வரன், கிங் ஆஃப் கொடையூர். இப்பதான் நீ நிக்க வேண்டிய இடத்துல நிக்கிற. உங்களை வைக்க வேண்டிய இடத்துல எங்க முன்னோர்கள் வைக்கல, அதனால தான் நான் இப்ப நிக்கிறேன் மிஸ்டர் கலெக்டர். வாட்ஸ் த மேட்டர்? ரெண்டு விஷயம். நம்பர் ஒன், வெஸ்டர்ன் காஸ்ட்ல அதிகமா மழை பெஞ்சு வெள்ள வேகமா வந்துட்டு இருக்கு. அதுங்க வரதுக்குள்ள டேம் ஷட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் இங்க வந்து சேரணும். இல்லனா இல்லனா நீ கட்டின அந்த டேம் வெள்ளத்தோட அடிச்சுட்டு போயிடும்னு வருத்தப்படுறியா? டேம் இல்ல, இந்த ஊரே வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிடும் பயப்படுறேன்.
அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாவட்ட கலெக்டர் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் நீ மடக்கி வச்சிருக்க. Why should I? Ego. என்கிட்ட விட்ட சவால தோத்து போயிடுவேங்கிற காம்ப்ளெக்ஸ் உனக்கு. I have nothing of that sort. அப்ப உடனே பெர்மிஷன் கொடு. Hi ma'am. Hello. Okay. என்ன ஒரு ரெண்டாவது பிரச்சனை? அது என் பிரச்சனை இல்ல, மக்களோட பிரச்சனை. நான் ராய்கோட்ட ஜமீன்ல இருந்து வாங்கிய ஊர் மக்களுக்கு கொடுத்த நிலத்தை உங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அபகரிச்சிருச்சு. ஜமீன்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சொத்துக்களை தவிர மத்ததை வாங்கிக்கணும்ன்றது எங்க கவர்மெண்ட் உத்தரவு. அது ஜமீன் சொத்து இல்ல, இப்ப மக்களோட சொத்து. அதுக்கு முன்னாடி சர்க்கார் அதை வாங்கிடுச்சு. அது நீ செஞ்ச சதி. 2 வருஷம் முன்தேதிட்டு ஆர்டர் போட்டு நீ என் நண்பனை ஏமாத்திருக்க. ஓ, தெரிஞ்சிடுச்ச. உங்களை பத்தி நாட்டுக்கே தெரியுமே. So what? What do you want me to do? Simple. விவசாயம் பண்றவனுக்கு அந்த நில சொந்தம்னு ஒரு கலெக்டரா நீ ஆர்டர் போட்டு கொடுக்கணும். கொடுக்கலாம், பட் இப்போ அது கவர்மெண்ட் சொத்து. நாங்க ஆதாயம் இல்லாம எதையும் செய்ய மாட்டோம். தெரியுமே, எவ்வளவு வேணும் கேளு. அந்த நிலத்துக்கு இப்போ இருக்கிற வேல்யூ விட 2 மடங்கு வேணுமா இல்ல 5 மடங்கு வேணுமா? 100 மடங்கு வேணும். 100 times. My God. டேம் வந்ததால அது பொன் வளையற பூமி ஆயிடுச்சு. That will be its value tomorrow. சிறுத்து வரும் சிங்கம் உண்டு, பொன்னகைக்கும் புலிகள் உண்டு, உரையாடி உயிர் குடிக்கும் ஓநாய்கள் உண்டு. பொன்னாடை போர்த்தி விட்டு பொன்னாடை அவிழ்ப்பதுண்டு, பூச்செண்டில் ஒளிந்திருக்கும் பூநாகம் உண்டு. பள்ளத்தில் ஓர் யானை வீழ்ந்தாலும் மதன் உள்ளத்தை வீழ்த்திவிட முடியாது. உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் உன் பேர் சொல்லும். அன்று ஊரே போற்றும் மனிதன் நீயே. நீயடா நீயடா பொய்கள் புயல் போல் வீசும், ஆனால் உண்மை மெதுவாய் பேசும். அன்று நீயே வாழ்வில் வெல்வாய். இவன் கேக்குறது ரொம்ப அநியாயம். கவர்னர் பாப்போம், மெட்ராஸ் ஹைகோர்ட் போவோம், இல்ல லண்டன் கோர்ட்டுக்கு போவோம். அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்லை. இது தனிய ஆள வேலை இல்ல, கூட்டு சதி. ஓகே, கொடுக்கற. நீ கேட்டதை கொடுக்கற. எனக்கு 4 நாள் டைம் வேணும். எதுக்கு 4 நாள்? என்கிட்ட பணமா இல்ல, சொத்துக்களா தான் இருக்கு. மதுகுக்கு ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ண பேலஸ்ல இருக்க கோல்டு சில்வர் விற்க வேண்டிய இருக்கு. கூடவே உனக்கு இவ்வளவு பெரிய கூலிய கொடுக்க அந்த பேலஸையே விற்கணும். அதுக்கு எனக்கு டைம் வேணும். எதுக்கு யாருக்கோ விற்கிற? மதகுக்கு நான் பணம் கொடுக்கிறேன், அந்த பேலஸ எனக்கே கொடுத்துரு. வித் ஆல் த கோல்டு சில்வர் ஃபர்னிச்சர் அண்ட் ஃபிட்டிங்ஸ். டன். நாளைக்கே பேலஸ் பத்திரத்தோட வர்றேன். வெயிட், ஜானட், கேன் யூ ப்ளீஸ் டேக் ஹர் இன்சைட்? கம் அலாங் டார்லிங். No, Mommy. Won't you go now? Bye, Daddy. See you later, my dear. இப்போ பேசினதெல்லாம் நடக்கணும்னா 2 conditions. Number 1, இங்க நடந்தது எதையும் நீ வெளியில சொல்லக்கூடாது. காட்டி கொடுக்குற எட்டப்பம் பரம்பரை உன் பின்னால் உழஞ்சு நிற்கும். அடுத்தது என்ன? அந்த டேமை காட்டினது நீ இல்ல, எங்க பிரிட்டிஷ் சர்க்கார் தான். நீ வெளியில சொல்லணும். நான் அந்த டேமுக்காகவும் மக்களுக்காகவும் என்ன செய்யவும் தயார். ஓகே, உன் வார்த்தையை காப்பாத்துவியா? See you tomorrow. Very good, sir. Tomorrow is coming. I know. What to do, I know. Raikota Jami Nelamala. Urugrana case sandamine. Order potrika. Either collector office le. Badrama Kutru. Yes, sir. உனக்கு எப்படி தெரியும்? இங்க இருக்கிற ஒரு போலீஸ்காரன் எங்க அக்கா மகன், அவன் பார்த்திருக்கான்.
என் நாய் கொலுக்குது, செக்யூரிட்டி யாருன்னு பாருங்க. வாங்க வாங்க போயிடலாம், வாங்க வாங்க. வண்டியில இருக்கு. இன்னும் எப்படி உன்னால சிரிக்க முடியுது? ஊருக்காக டேம் கட்டின உனக்கு பேரும் போச்சு, பணமும் போச்சு, பதவியும் போச்சு, பேலஸும் போச்சு. மன நிம்மதி போல. இதை வச்சிட்டு நீங்க எத்தனை காலம் வாழ போறீங்க? ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தால பல தலைமுறைகள் வாழப்போவதுடா முட்டாள். வாங்க சாமி புள்ள. அது மரகத பதிச்சலிங்கம், ரொம்ப காஸ்ட்லி. அப்புறம் அப்பா கிட்ட சொல்லி பாதுகாப்போட சொல்லுவோம். ஓகே, அப்புறம் ஊருக்கு சொல்லலாம். ஆமா. ஏன்பா துபாஷ்? என்னம்மா? பொண்டாட்டி பிள்ளைங்களா எங்க? அவ அவங்க ஊருக்கு போயிருக்காமா? எதுக்கு? அடுத்த பிரசவத்துக்கு தான். எங்க ஊருக்காரங்க எல்லாரையும் காணும்? என்னன்னே தெரியலங்க. சிவராத்திரி அன்னைக்கு கோயில திறக்கிறோன்றது ஊருக்கே தெரியுமே. கன்யா பண்ணுக்கு யாரா இருந்தா வர சொல்லுங்க ராஜா. நல்ல மனசோட வந்து விளக்கேத்தட்டும், ஊர் நன்னா இருக்கும். பாரதி, நீ போய் விளக்கேத்த. அவர் வீட்டுக்கும் விளக்கேத்த, உன்னையதான் சீக்கிரம் கூப்பிடுவார். போ. என்னடி, எனக்கு முன்னாடி நீ முடிவு எடுத்துட்டியா? போமா. அந்த வெள்ளக்கார கலெக்டர் கிட்ட ஒட்டி நிறைய பணம் வாங்குனத நாங்க எல்லாரும் பார்த்தோம். யாரு இவரா? இவரா அந்த விரோதக்காரன் கிட்ட பணம் வாங்குன? ஆமையா, எங்க இல்லன்னு சொல்ல சொல்ல பாக்கலாம். ராசா, அந்த வெள்ளக்காரன் கிட்ட பணம் வாங்கினீங்களா? ஆமா. பாத்தியா, அவரே ஒத்துக்கிட்டாரு. எதுக்காக பணம் வாங்கினாரு சொல்ல சொல்லு. ஐயா, அது சொல்லுவாரு. அங்க நடந்ததை வெளியே சொல்ல முடியுமா? என்ன பரம்பரை, சொன்ன அவருக்கு தானே அசிங்கம். அவருக்கு என்ன அசிங்கம்? சாமி புள்ள, அவரு சொல்லனா நமக்கு தெரியாதா? டேம கட்டினா கிழக்காடு இருக்கிற பூமி எல்லாம் தண்ணியில மூழ்கிரும் சொல்லி நம்ம நிலத்தை எல்லாம் அஞ்சுக்கும் பத்துக்கும் எழுதி வாங்கிட்டு அந்த நிலத்தை வெள்ளக்காரனுக்கு பல மடங்கு விலக்கி வித்து அடிக்கடி போய் பொட்டி பொட்டியா பணம் வாங்கிருக்கிறாரு. உண்மைதானே சொல்லுங்க. என்னத்தான் சொல்றது? ஒட்டுமொத்த பத்திரத்தை துறைகிட்ட கொடுத்தது கண்ணார பார்த்தமே. நம்ம பத்திரத்தை வாங்கி அவங்கிட்டே கொடுக்கணும். தண்ணியில மூழ்க போற நிலம் கட்டினவங்க கிட்டதானே இருக்கணும். என்ன ஏன் சொல்றீங்க? அது அவர்கிட்டயே கேளுங்க. டேம கட்டினது பிரிட்டிஷ் அரசாங்கமா இல்ல இவரானு? இந்த ஆளுங்க சொல்ற மாதிரி இந்த டேம் கட்டினது வெள்ளக்காரங்களா? ஆமா, இந்த டேம் கட்டினது பிரிட்டிஷ் அரசாங்கம் தான். அப்புறம் ஏயா இவ்வளவு நாளா இந்த டேம் நீதான் கட்டின நாடகமாண்டே? நம்ம கிட்ட வாங்கின நிலத்துக்கு பதிலா ராயக்கோட்டை ஜமீன் நிலத்தை வாங்கி நம்மளுக்கு கொடுத்தாரு, அதுவும் நாடகம் தானே? காட்டுக்கு நோட்டீஸ் பாக்கட்டும். பாத்தியா,
அந்த நிலத்தை எல்லாம் திரும்ப கொடுக்க சொல்லி நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கான். பிரிட்டிஷ்காரன் ஜமீன் நிலத்தை எப்பவும் எடுத்துக்கிட்டான். படிச்சு பாரு. என்ன வெள்ளக்காரன பண்ண முடியும்? நம்ம எல்லாருமே சேர்ந்து துறக்கால விழுந்து அழுவோம். அவர் நம்ம நிலத்தை திருப்பி கொடுப்பாரு, அதுக்கு நான் கேரண்டி. ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்னு ஒரு ராஜா என்னங்க அவசியம்? வியாபாரம் தான். எல்லா பணக்காரங்களும் செய்யற வியாபாரத்தை தான் இவரு செஞ்சிருக்காரு. அவர் அப்படி எல்லாம் செய்திருக்க மாட்டாரியா. என் அனுபவத்துல நான் சொல்றேன். அவர் முகத்தை பாருங்க ஐயா, ஒருத்தருக்கு கெடுதல் பண்ற முகமா அது. பாட்டி நீ பாட்டு சொல்லிட்டு போய் சேர்ந்துருவ. நாங்க வேலை வேணாம். போயா போ, ஊர்ல இன்னும் 4:30 கட்டிக்க. என்ன பாக்குற? இந்த பாரு, எதையுமே கட்டுறது ரொம்ப கஷ்டம், இடிக்கிறது சுலபம். இதுக்கப்புறமும் இங்க நின்ன இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு கட்ட இந்த அணையே ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இடிச்சு தள்ளிடுவோம். பாக்குறியா? எல்லாவும் பாத்துப்பா. ரொம்ப நன்றி. இவ்வளவும் பண்ணிட்டு கோயில் கட்டிருக்காரா? கோயில் முதல்ல இந்த கோயிலை இழுத்து மூடுவோம். வாங்கடா. பார்த்தி, நீ எங்க வந்த? நீ எங்க போற? கீழே இறங்க. ஊரை விட்டு எங்க போற? டைம் கிளம்பிடுச்சு. இப்போ இறங்க போறியா இல்லையா? நீ என்ன செத்து போன்னு சொல்லுங்க, செத்து போயிடுறேன். ஆனா அந்த ஊருக்கு போக மாட்டேன். அங்க யாருக்குமே நல்ல மனசு இல்லைங்க. ஆனா நான் நல்ல மனசோட தான் விளக்கேத்துனேன். யாருமா இல்லைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா வேற ஏதாவது ஊர்ல இறக்கி விட்டுருங்க. ஆனா இங்க வேணாம். கரையோரமா இருக்கிற வீடுகள் மட்டும்தான் அடிச்சுக்கிட்டு போகும்.
என்ன ஆக போகுதோ தெரியலையே. என்ன ஆக போகுது? அணை உடைய போகுது, ஊரே அடிச்சிட்டு போக போகுது. வாயிருந்து நல்ல வார்த்தையே வராதயா? நல்ல வார்த்தை வந்தா மட்டும் டேம் உடையாதா? அந்த ராஜா வெளிநாட்டுல படிச்ச இன்ஜினியர், டேம் நல்லதான் கட்டிருப்பாரு. அந்த நம்பிக்கை இருந்தா ஊருக்குள்ளே இருந்திருக்க வேண்டியதானே. எதுக்காக எங்க கூட பொட்டி தூக்கிட்டு என்ன விஷயம்? புதுசா கட்டின அந்த டேம் பெஞ்ச அடமலையிலயும் வெள்ளத்திலயும் அடிச்சிட்டு போகாம நல்லா நின்னு போச்சுங்க. அந்த ராஜா ஒரு வியாபாரி தான், ஆனா நல்லா படிச்ச இன்ஜினியருங்க. நல்லாதான் தேவையெல்லாம் பேசிட்டு துரை, நீங்க கட்டின, அதாவது உங்க பிரிட்டிஷ் அரசாங்க கட்டின அணைய இனிமேல் நீங்க தான் பராமரிக்கணும். ஆமாங்க, எங்க ஊர் செழிப்பாகிறதுக்கும் விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 3 போகம் விளைச்சல் வர்றதுக்கும் தயவு செஞ்சு அணையிலிருந்து தண்ணி நீங்க தான் திறந்து விடணும். அதே மாதிரி உங்க சர்க்கார் எடுத்துக்கிட்ட அந்த ராயக்கோட்டை ஜமீன் நிலத்தை எல்லாம் தயவு செய்து விவசாயம் பண்ற எங்களுக்கே திருப்பி கொடுத்துருங்க. ஆமாங்க, வரிய எவ்வளவு வேணாலும் போட்டுக்கோங்க, எங்க நிலத்தை மட்டும் எங்களுக்கே திருப்ப முடியாது. நீங்க சொல்றத நான் செய்யணும்னா முதல்ல அந்த அணையில ஒரு கல்வெட்டை பதியுங்க. அதுல இது பிரிட்டிஷ் சர்க்காரால் கட்டப்பட்ட அணை அப்படின்னு எழுதி அந்த போர்ட தரக்க என்ன கூப்பிடுங்க. அதுக்கப்புறம் தான் யாரு கட்டுற டேமுக்கு யாரு பேரு வைக்கிறது? Are you not ashamed? Go inside at once. Why should I? And the Raja kitta irundu yenella vaanganamnu aasapattiyo adella vaangatiye podada kora thanma avra peru kuda nee vaanga aasapattriye. Would you change your father's name also? Janet, shut up, you cunning bastard. Ningella muttal janaga yaaru kaala velam naalu viruvinge adu dam yaaru kattnadu ungalku theriyadhu? But I do. 100 madangu venum. Okay, மதகுக்கு நான் பணம் கொடுக்கறேன். இங்க நடந்தது எதையும் நீ வெளியில சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு நான் செஞ்ச காரியத்தால பல தலைமுறைகள் வாழப்போவதுடா முட்டாள். வாங்க சாமி புள்ள. Hey, what are you doing, idiot? பாருங்க, அந்த ராஜா அவரோட சொத்தை இந்த ஆளுக்கு விட்டு உங்க நிலத்துக்கு பட்டா வாங்கின ஆர்டர். See my husband's, sorry, the collector's signature on it. That man, that Raja, is your god. Don't you ever come looking for this devil here again. Get out of here. Amma, bellakarangaliyum konja nallavanga irukkaangendradha neenga nirubichitinga, romba nandri. Where are you going? Back to England. I'm ashamed to live with please, you anymore. Don't go, Janet. I want please. To leave you. I can't cope please, with this anymore. Janet. You're an embarrassment. Janet. Listen, but there's nothing wrong on my part. I just behave according to the government. Oh, it's known to the world our government's been looting this country for generations. But there's real justice and even bravery in it. You are nothing but a coward, and I will not live with a coward anymore. But I did all this for you. For what? For me? You wanted to bury me in that palace. Janet. Please, Janet. Let go of me. I can't live without you. I can't live without our child. Please, Janet. Then do one thing. Hmm.
pay for what I have done. In the Anaya Katnade, Raja Lingeshwaran Da, not the British. Thank you. ராஜா லிங்கேஸ்வரா என்ன மன்னிச்சிருப்பா? என்ன தலைவர இவ்வளவு யோசிக்கிறீங்க? தெரியாத தரம்பா, அவர் கட்டின கோயில நாம மூடிட்டோம். அதுக்கு அவர் காலில் உழந்து மன்னிப்பு கேட்டா சரியா போயிடும் தலைவர். ஆமா பரதி, அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவரை கூட்டிட்டு வந்தே இந்த கோவிலை திறப்போம். அவர் எங்க போனாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. இந்த அரண்மனையை அவர் வித்துட்டாருங்க. வித்துட்டு போகும்போது இங்க வேலை செஞ்ச எங்க எல்லாருக்கும் வீடும் நலனும் கொடுத்துட்டு தாங்க போனாரு. அவரு புண்ணியத்துல நாங்க நல்லா இருக்குங்க. இந்த கோயில இருந்து லிங்கத்தை எடுத்துட்டு போகும்போதுதான் கடைசியா நாங்க பார்த்தது. உங்க சோலையூர் கிராமம் தான் எனக்கு சொந்த ஊரு. அங்கதான் எனக்கு நிறைய சொந்தங்கள் இருக்கு. இனிமே நான் அங்கதான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போனாரு. இதே மாதிரி அவருக்கு நிறைய பேலஸ் இருக்கு, வேணும்னா அங்க போய் பாருங்களேன். ராத்திரி இந்த சத்திரத்திலேயே படுத்து தூங்கிட்டு காலையில போய் தேடலாப்பா. ஆமாங்க, எப்படியாவது ராஜாவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிகிட்டு போகாம நம்ம திரும்ப ஊருக்கு போக கூடாதுங்க. அப்பா பசிக்குதுப்பா. இந்த நேரத்துல எங்கப்பா சாப்பாட்டு கடை இருக்க போகுது? காலையில வரைக்கும் பொறுத்துக்க, அப்புறம் பாத்துக்கலாம். தம்பிக்கு மட்டுங்களா வயிறு இருக்குது, எல்லாருக்கும் தானே பசிக்குது. ஆமாங்க ஐயா. யாருங்க அது? இங்க சாப்பாடு கிடைக்கும்னு சொன்னாங்க. உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்கப்பா. முதல்ல இந்த புட்டை சாப்பிடுங்க, சாப்பாடு தயாராயிட்டு இருக்கு. ஹேய், பசிக்குதுன்னு சொன்னீல்ல, சாப்பிடு. அங்க வேடிக்கை பாக்குறேன். அம்மா பாரதி, வாங்கப்பா. முதல்ல சாப்பிடுங்கப்பா, அப்புறம் பேசலாம். சுட்டாலும் சங்கு நிறம் எப்போதும் வெள்ளையடா மென்மக்கள் என்னாலும் மென்மக்கள் தானே. கெட்டாலும் நம் தலைவன் இப்போதும் ராஜனடா. விழுந்தாலும் வள்ளல் கரம் வீழாது தானே. பொன்னோடு மண்ணெல்லாம் போனாலும் அவன் புன்னகையை கொள்ளையிட முடியாது. உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த உலகம் உன் பேர் சொல்லும். அன்று ஊரே போற்றும் மனிதன் நீயே. நீயடா நீயடா பொய்கள் புயல் போல் வீசும் ஆனால் உண்மை மெதுவாய் பேசும். அன்று நீயே வாழ்வில் வெல்வாய் கலங்காதே
சாப்பாடு எல்லாம் எப்படி இருந்தது? சாப்பாடா போட்டீங்க, விருந்தில் கொடுத்தீங்க. விருந்தா? அப்புறம் டேம் எப்படி இருக்கு? பேஞ்ச அடைமலைக்கோ அடிச்ச காத்துக்கோ வெள்ளத்துக்கோ ஈடு கொடுத்து ஸ்ட்ராங்கா இருந்திருக்குமே. உறுதியா இருக்கு உங்களை மாதிரி. இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் அந்த அணியை அசைக்க முடியாது. ஆமா, ஊர்ல எப்படி இருக்காங்க? அதை விடுங்க, நீங்க என்னங்க எப்படி? ஓ, என்ன ராஜாவை பார்த்தீங்க, கலெக்டரா பார்த்தீங்க, இன்ஜினியரா பார்த்தீங்க, இப்ப சமையல்காரனா பாக்குறீங்க, அது சொல்றீங்களா? நம்ம எந்த வேலை செய்யறோங்கிறது முக்கியம் இல்லைங்க, செய்யற வேலை மனசுக்கு பிடிச்சி செய்யறோமா அதான் முக்கியம். 36 ஊர்ல இருக்கிற ஜனங்களெல்லாம் நல்லா வாழ வச்ச நீங்க இப்போ இங்க இப்படி. எனக்கு எதுங்க குறைச்சல்? வர்றவங்களை தங்க வைக்கிறதுக்கு அப்பா கட்டின சத்திரம் இருக்கு. யாரு வந்தாலும் இல்லன்னு சொல்லாம உயிர் நிறைய சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி இருக்கு. பாத்தீங்கல்ல எத்தனை கருவ மாடி இருக்குது, வேற என்ன வேணும்? அது இல்லைக்க, அரண்மனை எல்லாம் வித்து புட்டிக்கலாம். ராஜாவா இருந்தீங்க, இங்க இங்கேயும் நான் தான் ராஜா. உங்க பொண்ணுதா ராணி, அரண்மனையில இருந்ததா ராஜாவா? எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்து இல்லாதவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கறவங்க எல்லாருமே ராஜா தான். நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க உங்களை பழைய ராஜாவா தான் பார்க்க விரும்புறோம். அதுக்கு இதெல்லாம் பத்தாது. நீங்க ஊரு ஜனங்களுக்கு எழுதி கொடுத்த நிலத்தை எல்லாம் திரும்பி கொடுத்துறோம். நீங்க வித்த அரண்மனை எல்லாம் திரும்ப வாங்கிட்டு 100 வருஷம் நீங்க நல்லா இருக்கணும். இப்பவும் நான் நினைச்சா மறுபடியும் அந்த வாழ்க்கையை அமைச்சுக்க முடியும். படிப்பு இருக்கு, மனசுல தெம்பு இருக்கு, உடம்புல ஒலி இருக்கு. ஆனா அந்த வாழ்க்கைய நான் பார்த்தாச்சு, இது எனக்கு பிடிச்சிருக்கு. பாரதியும் கேட்ட இது போதும் சொன்னான். இத பாருங்க, இங்க சந்தோஷம் இருந்தா எங்க போனாலும் சந்தோஷம்தான். இங்க சந்தோஷம் இல்லன்னு வச்சுக்கோங்க, எங்க போனாலும். அப்ப ஒண்ணு பண்ணுங்க துரை, நீங்க எங்க ஊருக்கே வந்துருங்க, நாங்க எல்லாருமே உங்களை ராஜா மாதிரி பாத்துக்கிறோம். இந்த உலகத்துல நம்ம பிறந்ததுக்கு அடையாளமா ஏதாவது விட்டுட்டு போனோம்னு நினைச்சேன். அந்த சோலையோர் டேம் தான் என் அடையாளம். அத்தோட என் வேலை அங்க முடிஞ்சு போச்சு. நடந்தது எல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, அந்த சம்பந்த பைய பேச்ச எதுக்குங்க? பழசெல்லாம் விட்டுடுங்க. மாப்பிள்ள, மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம் இல்ல? மாப்பிள்ளன்னு கூப்பிடலாம் இல்ல? ஐயே, நீங்க கட்டின கோவிலையாவது துறக்க ஊருக்கு வாங்க மாப்பிள்ள. ஊருக்கா? ஒரு தடவை உடைஞ்சத மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. பிளீஸ் ஒரு பொறுத்தாதீங்க, வரங்க. அப்பா, உங்களையும் அம்மாவையும் பார்க்கணும்னு தோணுச்சுனா சொல்லி அனுப்புறேன், நீங்க வந்துட்டு போங்கப்பா. கருணாகரா அக்கா, இங்க வாயே. என்னங்க ஊர்ல ஜனங்க கிட்ட ராஜா பேலஸ்ல நல்லா இருக்காங்கன்னு சொல்லுங்க. இதெல்லாம் சொன்னா புரிஞ்சுக்காம வருத்தப்படுவாங்க. அவங்க சந்தோஷத்துக்காகத்தான் நாம எல்லாம் உழைச்சது. ஞாபகம் இருக்கட்டும். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ற ராஜா, உங்களுக்கு எப்ப எங்களை மன்னிக்கணும்னு தோணுதோ அப்ப நீங்க அந்த ஊருக்கு வாங்க. அது வரைக்கும் நீங்க கட்டின அந்த அணக்கோயில் மூடிதான் இருக்கும். இது என் மேல சத்தியம். அன்னைக்கு எங்க அப்பா செஞ்ச சத்தியம், 70 வருஷம் கழிச்சு அந்த ராஜாவோட வாரிசால இன்னைக்கு நிறைவேறிருக்கு. அந்த ராஜா நினைச்ச மாதிரி சிவராத்திரி அன்னைக்கே இந்த கோவில் திறக்கப்பட்டு ஆராதனை நடந்திருக்கு. இதெல்லாம் நிறைவேற்றினவரை தப்பா திருடுன்னு சொல்றீங்களே? இதோ பாருங்க, இந்த சிலை மட்டும் இல்லை, இந்த கோயில், அந்த அணை, செழிப்பா இருக்கிற இந்த ஊரு, இந்த ஊரை சுத்தி இருக்கிற 100 கணக்கான கிராமம், இதெல்லாம் அவர் குடும்ப சொத்தைய. அந்த குடும்பம் நமக்கு போட்ட பிச்சை. அவர் சொத்தை அவரே ஏன் திருடணும்? Thank you.
இனிமே என்ன லிங்கம் கூப்பிடாத, லிங்கேஸ்வரனே கூப்பிடு. அந்த பேர் எனக்கு வச்சல, இப்ப நான் பெருமையா நினைக்கிறேன். ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தீங்களா? ஏன் அவருடைய பேரை நான் கெடுக்க விரும்பல? ஒரு நிமிஷம், நான் உங்களை தடுக்கல. என்னங்க அந்த ராஜா ஞாபகார்த்தமா எங்க தாத்தா வச்சிருந்தது? தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். அந்த கோவிலை துறக்கன் வந்து ராஜா என் கனவுல வந்து சொல்லல, அது போய் அத சொன்னது அந்த டேம் இன்ஸ்பெக்ஷன் பண்ண சீஃப் இன்ஜினியர். இந்த ஊரை காப்பாத்தணும்னா கோயில தரங்க. அவர் சொன்னது போல கோயில திறந்தாச்சு. ஆனா இந்த ஊருக்கு என்ன ஆபத்துன்னு தெரியல. அந்த இன்ஜினியர் காட்டுமாறு குத்தி கொண்டதா ஊரு நம்புது. இல்ல, யாரோ நாலு பேர் வந்து குத்து கொண்டத நான் பார்த்தேன். ஐயா, இந்த ஊரே அழிஞ்சிடும்னு இருந்த போது அந்த ராஜா உங்க தாத்தா வந்து எங்களை எல்லாரையும் காப்பாத்தினார். 70 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் இந்த ஊருக்கு ஆபத்து வந்திருக்கு. நீங்க தான் ஐயா எங்களை காப்பாத்தணும். ஊரை காப்பாத்துறதுக்கு கோவிலை அம்மா திறக்க சொல்றாங்க. கோயில நாம தானே இப்ப திறந்தோம். டேய், ஓ மஞ்ச பைய கூட. பப்ளிக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். புற்றுநோய்க்கான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக மிகப்பெரிய ஹாட் ஏர் பலூன்களை பறக்கவிடும் விழாவை சோலையூரை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாகபூஷன் அவர்கள் துவக்கி வைத்துள்ளார். இப்படிப்பட்ட ஹாட் ஏர் பலூன்களை பறக்கவிடுறதுனால என்ன யார் ரொம்ப மரடு பிடிக்கறியாமே? இல்லைங்க சார், என்னால பண்ண முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன விட்டுருங்க சார், பிளீஸ். இப்படிதான் அவனும் சொன்னான். முடியாதுங்க, உங்க மிரட்டலுக்கும் பணத்துக்கு நான் பயப்பட மாட்டேன். டேம் ஸ்ட்ராங்கா இருக்கு, அதுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு எழுதி சீல் அடிச்சு கையெழுத்தும் போட்டா. அதான் அதான் எனக்கு வேணும். அது எங்க இருக்கு? அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமா இருக்கு. டேய், உள்ள போய் தேடுங்கடா. சரிங்க. டேய், போடா புடிங்கடா அவனை. அந்த சர்டிபிகேட் கிடைச்சதுன்னா கொடுத்துரு. கிடைக்கலனா வீட்டையே கொடுத்துரு. உத்தமனுக்கே மான் கும்புனா கைய நீட்டி 1.5 கோடி அட்வான்ஸ் வாங்கிருக்க ஞாபகம் வச்சுக்கோ. பொசிக்கிடுவேன். வேணா சார், என்ன பண்ணணும் சொல்லுங்க சார். குட், நாளைக்கு டேம் இன்ஸ்பெக்ஷனுக்கு வர இல்ல? ஆமா சார். அங்க 50 மீட்டருக்கு ஒரு இடத்துல ட்ரில் பண்ணி ஓட்ட போட போறல்ல? ஆமா சார். அந்த சின்ன சின்ன ஓட்டல எங்க ஆளுங்க குடுக்கற பாம்பை வச்சுட்டு கனெக்ட் பண்ணி டேம் வீக்கா இருக்குன்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போயிட்டே இரு சார். பாம்ப போய் வெடிக்காதுல்ல சார்? ராத்திரி நான் தான் ஒன்னன்னா வெடிப்பேன். தண்ணி போற சத்தத்துல ஊருக்கு ஒண்ணுமே கேட்காது. பாம் வெடிச்சு டேம் உடஞ்சிருச்சுனா? டேய், பாம் எந்த ஊரு எந்த என் தொகுதியை நானே அழிச்சுக்குவேனா? போடாப்பா, சீட்டு மாறப்போ. ஏதோ முக்கியமான விஷயம் பேசுறமா. ஓகே, வந்துரு மேடம். ஹாய் லட்சு, எதுக்கு வர சொன்னீங்க? வா உட்கார். உன்ன எத்தனை காலம் உனக்காக வெயிட் பண்ணோம்? நானா வெயிட் பண்ண சொன்னேன்? சொல்லல, ஆனா சின்ன வயசுல இருந்து தெரியும்ல. தெரியும். டாடிய பாரு, வயசு வேற ஆயிட்டு இருக்கு. மந்திரி போஸ்டுக்காக டை எடுக்காம வச்சிருக்கீங்க பாருடா. நாளைக்கே தாத்தா கிட்ட வந்து கேளுங்க, வரேன். என்ன மலகில பேத என்ன? நல்லது நடக்கும்போது ஒண்ணு மேல ஒண்ணு நடக்குதுடா, கெட்டது நடக்கும் போது அப்படிதாங்க, ஒண்ணு மேல ஒண்ணு நடக்கும். சரி, அந்த கான்ட்ராக்டர் போன் போடு. எதுக்கு இப்படி எல்லாரும் வழி மாச்சு நிக்கிறீங்க? நீங்க எல்லாம் இங்க ஏன் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கத்தான். ஏன் உங்களுக்கு தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? இந்த டேம் வீக்கா இருக்கா இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்னு இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கோம். கோர்ட் ஆர்டரோட, போலீஸ் பந்தோபஸ்தோட. பயமுறுத்துறாரு. போலீஸ்னா பயப்படுத்தினா கோட பசங்களா இல்ல நாங்க பாக்காத போலீஸா? ஆமா, போன மாசம் நீங்க வந்து இதே டேம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணீங்கல, அது என்னாச்சு? அப்படி கேளுப்பா, இவங்களுக்கு எல்லாம் இதே புலப்பா போச்சு. கேக்குறாரு, சொல்லுப்பா, இவருக்கு அந்த உரிமை இருக்கு கேக்கறதுக்கு. என்னத்த சொல்ல சொல்றீங்க? போன மாசம் அந்த இன்ஜினியர் இன்ஸ்பெக்ட் பண்ணது உண்மைதான், ஆனா அந்த ரிப்போர்ட் எழுதுறது மட்டும் தான் அவர் இறந்து போயிட்டாரு. தானா இல்ல, அவரை கொலை பண்ணிருக்காங்க.
இங்க பாருங்க, அதெல்லாம் வேற கேஸ். அந்த இன்ஜினியர் சாவரத்து மட்டும் ரிப்போர்ட் கொடுத்திருந்தாருனா நாங்களாம் இங்க வர வேண்டிய அவசியமே இல்லையே. யார் ரிப்போர்ட் கொடுக்கலன்னு சொன்னது? 1000 வருஷம் ஆனால் கூட இந்த டேமுக்கு ஒன்றும் ஆகாது, ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி ரிப்போர்ட் எழுதி கவர்மெண்ட் அச்சடித்து கையெழுத்து போட்டு ஸ்கேன் பண்ணி கோயிலுக்குள்ளே போட்டு போயிருக்காங்க. நான் கோயிலை பார்க்கும்போது எல்லாம் பழசாக இருந்தது, ஆனால் இந்த ருத்ராட்சம் மட்டும் புதுசாக இருந்தது. இந்த புதுசு தான் இந்த பழைய டேமை காப்பாற்ற வந்திருக்கு. இந்த பென்ட்ரைவை லேப்டாப்பில் போட்டு பாரு. லேப்டாப்பை கொண்டு வா. சரிங்க சார். என்ன சொல்றீங்க? நீ சேஸ் பண்ணிக்கிட்டே போய் ஓபி வேல ரெக்கார்ட் பண்ணல, அது போட்டு காமி. எல்லாம் ரெடியா? எல்இடி ஸ்கிரீன் ஆஃப் பண்ணுங்க. வெயிட், அங்க பாருங்க, அக்கடிச்சு விடு. ரொம்ப கெட்ட பொண்ணு சார் இது. சே, வரேன். கேமரா எங்கெங்க வைக்கும்னு யாருக்குமே தெரியாது சார். ஹலோ, அங்க பாருங்க, அங்க பாருங்க, பட ஆரம்பிச்சிச்சு. ஃபார் குட் நியூஸ், நாளைக்கே டேம் டேமேஜ் என்ன சர்டிபிகேட் வந்துரும். பாதி பணம் தானே கொடுத்துருக்கீங்க, மீதி பணம் 4000 கோடி என் ஸ்விஸ் அக்கௌண்ட்ல. என் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது. நாளைக்கு டேம் இன்ஸ்பெக்ட் பண்ண வரல, பாம் வைக்க வராங்க. இனிமே யாராவது டேம் நல்லா இருக்குன்னு கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் வந்து பார்த்தா டேம் வீக்கா தான் இருக்கும். சரி, நாளைக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. யோ, என்ன விளையாடுறியா? நீ இப்படி பேசுறதுக்கு தான் என் கட்சி ஆட்சி செல்வாக்கால யூஸ் பண்ணி புது டேம் கட்டுறதுக்கு 40,000 கோடி சென்ட்ரல் இருந்து சாங்ஷன் பண்ணி கொடுத்தனா? என்னமோ எனக்கு 20% கொடுக்கறதுக்கு அழுவுற, நீயும் 25-30% சம்பாதிக்க போறல. உடனே பணத்தை எனக்கு ட்ரான்ஸ்பர் பண்ணு. அங்கேடா முறைக்கல, அது நம்ம ஆளு. உண்மையில டவுட் வந்துதான் நேற்று பலூன் ஃபங்க்ஷனுக்கு லட்சுமியை நான் தான் அங்கே அனுப்பி வச்சேன். ஒண்ணு பொறுக்கி ராஸ்கல், ஒரு அடி எடுத்து முன்னால வச்ச உன் உயிரோடு கொளுத்திடுவேன். அந்த இன்ஜினியரை சாவடிச்சத நீ தான் இப்போதான் புரியுது. நீ ஒரு எம்பியா? ஓட்டு போட்டு ஜனங்களையே சாவடிக்க பாத்தியே, அவங்க என்னங்க நம்ம சாவடிக்கிறது? நாம இல்ல அவனை தூக்கி போட்டு முடிக்கிறோம். ஒரு அடி முன்னால வச்ச இந்த அப்பாவி ஜனங்களை எங்க ஆளுங்க கொண்டுடுவாங்க. நான் இந்த பொருளை சுற்றுவேன். இந்தியால என்ன ஒரு டேம் தான் இருக்கா? உன் பணம் எங்க போகுது? இந்த கான்ட்ராக்ட் இல்ல, இன்னொரு கான்ட்ராக்ட். டேய், நான் சொல்றது கேளு. ஏன் அரசியல் செல்வாக்கு பத்தி உனக்கு தெரியாது? டேய் டேய், மதுரை ஏர்போர்ட் ஓட்டா வேகமா. ஏண்டா கூட்டத்துல பொம்பளைங்க அடிக்கிற மாதிரி மூஞ்ச வச்சு நீங்க டேம் அடிக்க வரீங்களா? தூங்குற எல்லாத்தையும் சுட்டுருவேன். சொல்லிடுறேன், 4000 கோடி பணம் போச்சு, ஊர்ல எனக்கு இருந்த மரியாதை போச்சு, இப்ப பதவியும் போச்சு. நான் கட்டிக்கிற இருந்த பொண்ணு என்னையே மோசம் பண்ணிடுச்சு. எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த ஊர் மட்டும் ஏண்டா இருக்கணும்? அந்த லிங்கம் மட்டும் இல்ல, எனக்கு உதவாத அந்த ஜாம் கூட இருக்கக்கூடாது. அந்த பலூன் ஃபங்க்ஷன் நடந்தது இல்ல, நம்ம கிட்ட நைட்ரோகிளிசன் பாம் இருக்குல்ல, அதை ரெடி பண்ண. ஒரு பலூன்ல போய் வந்துகிட்டு இருக்கேன்.
क्या क्या? कितना देर? थोड़ी देर में ऊपर चले जाएगा सर। जाओ, जल्दी ऊपर। ठीक, ठीक है। अयो, यार तुमसे संबंध लगा है। पुनः तेरी है ना? इब्लाम पनीटर, तब्बच पौड़ान भाग रही है? या, वया श्रीलंका। அங்க எனக்காக ஒரு யாட்டு காத்துக்கிட்டு இருக்கு. நடக்காதுமா? இனிமே என்ன தடுக்க யாரு இருக்காங்க? அங்க பாரு. ஹலோ, பைக் நல்லா இருக்கு. ஆனா அதுக்கு ரெக்க இல்லம்மா, ரெக்க இல்ல. मेरे कैलकुलेशन से 3 मिनट सर। 3 निमिषम टाइमर 3 निमिषम से सेट पड़े। पाम उन्नोरा सेट कट चे। वही। उन्नोर 3 निमिषम तले। नी उन लिंगा हमार ताता कटीना ना डैम है। इंदर वोरे यल्ला यल्ला। Yeah.
என்னங்க பெரியவங்க நீங்க போய் என்ன கும்பிட்டு சாட்சாத் அந்த லிங்கேஸ்வரன் ஐயாவை பார்த்தா மாதிரியே இருக்கு. ஏன் தம்பி இங்கேயே எங்களோட இருக்க கூடாதா? இது உங்க ஊரப்பா. வர ஐயா, இந்த உலகத்துல வாழ்ந்தேங்கிற அடையாளத்துக்கு நான் ஏதாவது சாதனை செஞ்சுட்டு திரும்பி இங்கே வர்றேன். கடைசி நேரத்துல காட்டி கொடுத்துடானுங்கப்பா. மான மரியாதை எல்லாம் போ போதுச்சு. தாத்தா பேரை கெடுக்காம போயிடலாம் நினைச்சு அது முடியாம போச்சு லிங்கேஸ்வரா. ஓ இவரா, எங்க இன்னும் காணமேன்னு பார்த்த வந்துட்டாரா சாரு? இவர் யார் தெரியுமா உனக்கு? இவர் தான்ப்பா பினிஷிங் குமார், அசிஸ்டன்ட் கமிஷனர். எவ்வளவு பெரிய கேஸ் ஆனாலும் பினிஷிங் இவர் தான் கொடுப்பாரு. நீங்க எனக்கு செல்யூட். உங்களை பிடிக்கதான் சாட்சிகளோட இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா விசாரிச்சதுல ராஜா லிங்கேஸ்வரனுடைய கதையை கேட்டு உங்க மேல எனக்கு ஒரு தனி மரியாதை வந்துருச்சு சார். சார் என்ன விஷயம்? யார கவலைப்படாதீங்க, இந்த ஊரையும் இந்த டேமையெல்லாம் இவர் காப்பாத்தினாருல்ல, அதனால கவர்மெண்ட் இவருக்கு விருது கொடுக்க போறாங்க. அதான் ராஜ மரியாதையோட கூட்டு போறதுக்காக வந்திருக்கோம். என் நண்பன் தெரிஞ்ச போலீஸ் தான். இருந்தாலும் ஒரு சின்ன என்கொயரி இருக்கு. ஜீப்ல ஏறீங்களா? மரியாதை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி சார். வெல்கம். இனிமே உன்ன பிரிஞ்சு போக மாட்டேன்ப்பா. இனிமே நீதான்ப்பா எங்க எல்லாருக்கும் ராஜா. போடு காட்டி கொடுத்துட்டு காலைல விழுறாங்க. உங்க எல்லாம் கூட வச்சுட்ட பாரு என்ன. பாய் பாத்துக்கிறேன். ஊரே கூடி இருந்துச்சு அப்ப வந்துருக்கலாம்ல. டேய் 4 மணிக்கு எந்த செடியா ஆரம்பிச்சாங்கடா. பொண்ணுங்க டிரஸ் மாத்துறது, மெக்கானிக் பைக் பிரிச்சு மாட்டற மாதிரி அவ்வளவு ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. தாத்தா என்ன ஆசீர்வாத பண்ணுங்க. நல்லா ஏமா ரொம்ப ஸ்லோவா ஓடி வராதமா, அடுத்த ஷோ போட்டு போறாங்க, சீக்கிரமாமா. இப்ப என்ன அவங்களே கூட்டி போறோம்ன்றியா இன்குயரி பண்றதுக்கு? இல்ல சார், உங்க தலைமையில கான பண்ணி வச்சிரலாம். ஓகே டன். அவங்க இருக்க ஐடி லாரில ஏறுவாங்க, நீ போய் கை கொடுத்துட்டு இருக்க. ஆ புதுகுலகத்தை உண்டாக்கவா இளையவனேவா, மழை தண்ணீரில் பொன் செய்வோம் வா, துளிகள் கூடி ஆராதும் நீவராற்று துளியாகவா, வரியவனேவா உன் வலது கரமழையாகும் வா, மலைகளை பொருத்தி நதிகளை நிறுத்தி விஞ்ஞான போரில் ஒன்று கட்டுவோம். சேர்வோமா ஓ ஜாதி.